Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa alihi wa sahbihi ajma'in. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Sangeekum mihinda mariyadaikkumuriya ulama perumakkale, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று உங்கள் மத்தியில் உம்மி நபியை வந்த உத்தமிகள் என்று பெண்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, இதர பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, நபி நேசத்தில் உறைந்தவர்கள் தன்னுடைய பிரியத்தை எந்த விதையெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு அலசலோடு, பெண்கள் சரிபாதியாக கலந்து கொள்ளக்கூடிய இந்த முக்கியமான நிகழ்ச்சியில் அல்லாஹ் அந்த பெண்களையும் அது போன்ற உள்ள பெண்களாக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு மனிதன் ரசூலுல்லாஹை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவான். பொதுவாக உலகத்திலே சில பேர்களுக்கு தாய் தந்தையின் மீது ரொம்ப பிரியம். கல்யாணம் முடித்த பிறகு கூட அந்த மனைவியினுடைய அந்த வருகை தாயினுடைய தந்தையினுடைய பிரியத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல் பற்று கூடுதலாக இருப்பார். சில பேர்கள் அண்ணன் தம்பிகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த கீழந்திக தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கூத்தாநல்லூர், இந்த வலுத்தூர், இந்த பகுதிகள் எல்லாம் அண்ணன் தம்பிகள்ங்கிறது தந்தை மாதிரி. அவங்களுக்கு நம்முடைய அண்ணன் பேரை போட்டு தான் பத்திரிக்கை அடிப்போம். நான் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம நேரடியாக வகுத்து உட்பண்ணதுனால துழு வச்சதுனால பார்த்துருக்கோம். காக்கட்ட கேட்கணும், அவங்க பேர் போடணும், அவர் தந்தை ஸ்தானத்தில் மதிப்பாங்க. அப்போ உடன் பிறந்தவர்கள் என்பது அவர்களுக்கு சில பேர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறத பார்ப்போம். சில பேர்களுக்கு சகோதரிகள் என்றால் ரொம்ப பிரியும். குறிப்பாக இந்த கீழக்கரை, அதனாப்பட்டினம், காயல்பட்டினம் போன்ற சில இடங்களில் பெண் பொம்பளை பிள்ளைகள் மீது ரொம்ப பாசமான ஊர்கள், அந்த மாதிரி ஊர்கள். அதனால சகோதரிகள் மீது ரொம்ப பாசம் இருக்கு. பொம்பளை பிள்ளைகள் மீது பொதுவாக அங்கே பொம்பளை பிள்ளைகள் மீது ரொம்ப பாசம். ஒரு ஆள் என்ன சொன்னார், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறகு துவா செய்யுங்கன்னு. அந்த அளவிற்கு ரொம்ப பிரியம் அவள். சில பேர்களுக்கு சகோதரிகள் மீது அதிகமான பிரியம். சில பேர்களுக்கு வந்து ஒரே வீடு வாங்கிட்டே இருக்கணும், பிளாட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், இதுதான் அவர்கள் வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஆக பிளாட்டின் மீது வீடின் மீது சில பேருக்கு ரொம்ப பிரியம். சில பேர்களுக்கு பார்த்தா ஒரே நகை எடுத்துக்கிட்டே இருக்கணும், கடைக்கு போய் ஒரே துணி எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது சில பேர்களுக்கு ஷாப்பிங் பிரியம். உலகத்தில் ரசனைகளில் பல பேரும் பல பேர் மாதிரி இருக்கிறான். இந்த ஆயத்துக்கு தப்சீர் எழுதுவாங்க, குலீங்கான ஆபாவுக்கும், உங்கள் பிரியத்தை நீங்கள் உங்கள் மகனை விட, பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளை விட, சொத்தை விட, வீட்டை விட, உங்கள் அஸ்வாஜி மனைவி விட ரசூல்லா மீது அதிக வைங்க அப்படிங்கிறாள் அந்த ஆயத்தில். நீங்கள் தப்சீரில் பார்த்தீங்கன்னா 900 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய முஃபஸீர் குருத்து இமாமா இருக்கட்டும், அல்லது ரூஹுல் பயானுடைய ஆசிரியராக இருக்கட்டும், சஹாபாக்கள் அந்த இடத்துல பட்டியல் போட்டு காட்டுவாங்க. இந்த சஹாபி தந்தையை விட நேசித்தவர், இந்த ஆயத்துக்கு உயிர் கொடுத்தவர், இந்த சஹாபி சகோதரி விட பாசம் என்பதை எப்படி காட்டினார், உயிரை விட மேலே இட்டு இந்த சஹாபி எப்படி காட்டினார் என்பதை தப்சீரில் காட்டுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பழைய விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனா நமக்கு தலைப்பு பெண்களை பத்தி என்பதனால அந்த ஆயத்துக்கள் ஆண் சஹாப், அதாவது சஹாபாக்களை பத்தி போடப்பட்டு. இஸ்லாமிய வரலாற்று நூல்கள் நீங்க பாருங்க, தபக்காத்துல் குப்ரா ஹிஜ்ரி 200-300 ஆண்டுகளுக்கு, அதாவது ஹிஜ்ரி 200-300 காலத்தில் உள்ளவர் பெண் சஹாபிகள், 8வது பாகத்தை பெண் சஹாபிகளுக்குன்னே எழுதியிருப்பான். அதே மாதிரி முகமது ரசூலுல்லா, முகமது ரலா எழுதியிருக்கிறார் அவர் வரலாறு, ஹயாத்து சஹாபா. இந்த மாதிரி வரலாற்று நூல்களை பார்த்தீங்கன்னா பெண் சஹாபிகள் எப்படி பெருமானாரை நேசித்தார். தப்சீர்ல வந்து சஹாபாக்களை பத்தி கொடுப்பட்டு, இஸ்லாமிய வரலாறுல பார்த்தா எப்படி பெண்கள் இருப்பிச்சா, தந்தையை விட நேசித்த பெண் சஹாபிகள் யார், தன்னுடைய சகோதரரை விட நேசித்த பெண் சஹாபிகள் யார், வீட்டை விட நேசித்த சஹாபிகள் யார், உயிரை விட நேசித்த சஹாபிகள் யார், அப்படி ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. பொதுவாக பொங்கலுக்கு கல்யாணம் முடிச்சுதான் கணவர் மீது ரொம்ப பிரியம் வந்தது. ஏன்னா எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கும் இனி அவங்க தானே பொறுப்பா இருக்க, குடும்ப தலைவனே அவர் தானே,
அதனால கணவன் மீது ரொம்ப பிரியம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உஹது போர்க்களத்துல முசாபுபுன் உமைர் அலி அல்லானு ஷஹீதான், முசாபுபுன் உமைர் அலி அல்லானு ரசூலுல்லாவின் மீது விளைந்திய வெட்ட தன்னுடைய கழுத்துல வாங்கி அவங்க ஷஹீதானாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஹெல்மெட் போட்டிருந்ததுனால முசாபுபுன் உமைர் வெட்டப்பட்டவன ரசூலுல்லா வெட்டப்பட்டதாக அறிவிப்பு செய்யப்பட்டது. ஏன்னா ஹெல்மெட் போட்டிருந்ததுனா ஒரே மாதிரியே இருப்பா. சில நேரத்துல பிளேயர்கள் பாருங்க, ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டா ஒரே மாதிரி இருப்பாங்க விளையாட்டு பாத்திருக்கீங்களா? அதுதான் அந்த வதந்திக்கு காரணம். ரசூல்லாவோட ஹெல்மெட் ஒரே மாதிரி இருந்ததுனால ரசூல்லா கொல்லப்பட்டு விட்டதாக ஒரு வதந்தி கிளம்பியது. இந்த முசாபுபுன் உமைர் இருக்கிறாங்க அலியல்லாஹு அன்ஹு, பத்ரி, உஹதி, இவங்க வந்து ஹம்னா என்ற அவங்களுக்கு மனைவி யாருன்னா ஹம்னா பின்த் ஜஹ்ஷ், ரசூல்லாவுடைய மைனி தானே, ஜெயினப் ஜாயினுடைய அக்கா தானே அவங்க. அந்த உஹது போர்ல பல பேரும் ஷஹீதானதாக அந்த அம்மாட்ட சொல்லப்பட்டது. எல்லாத்துக்கும் இன்னால் இல்லாயு இன்னால் ஆஜும், அப்படியா இன்னால் உங்க கணவர் முசாபுபுன் உமைர் போயிட்டார்னு ஒவ்வொன்று அல ஆரம்பிச்சிட்டார். ரசூல்லா பக்கத்துல சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு பல பேரும் உபாத்தாயிருக்கிறாங்க, எல்லா தகவலையும் கேட்கும் போல தாங்கிடுச்சு, தன்னுடைய கணவருடைய இதை தாங்கலை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு மனைவி பெண்ணுக்கும் பெண் கணவனுடைய இழப்பு தாங்க முடியாத இழப்பு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எல்லா பெண்ணுக்கும் தன் வீட்டுல குடும்ப தலைவனே இறந்துட்டான் வைங்க, இனி இனி இல்லாத இனி பாருங்க, சகோதரருடைய இழப்பை கேட்டுச்சு இன்னால தாங்கிடுச்சு. ஆனா முசாபுபுன் உமைர் போனதான் அந்த அம்மாவுக்கு வாயிலிருந்து பேச்சு வரல, அழுகதான் வந்துச்சுன்னு சொன்னா. இன்னைக்கு ஒரு தடவை தான் எல்லாரும் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படிதானங்க? ரெண்டாவது கணவரே போயிட்டா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, அடுத்து என்ன நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதுதான் எல்லாருக்கும். அந்த நிலையிலும் கூட தன்னுடைய கணவர் மீது பாசம் என்பது எப்படி இருக்கும் என்பதை, அது ஒரு நியாயமான பிரியம்தான் என்பதை ரசூல்லா சொன்னார். எல்லாத்துக்கும் உள்ள பிரியம்தான், ஆனால் அந்த பிரியத்தை விட ரசூல்லாவுடைய பிரியத்தை காட்டினாங்க சஹாபா. அன்சாரி பெண்கள்ல ரசூல்லா பெண் எடுக்கவே இல்லை. ரசூல்லா கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு அல்ல ஒரு கண்டிஷன் போடுறான், எத்தனை பெண்ணையும் நீங்க கல்யாணம் முடிக்கலாம், ஆனா ஹிஜ்ரத்து செய்த முஹாஜிரத்தை தான் நீங்க கல்யாணம் முடிக்கணுங்கிறாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்த பெண்களுக்கு ரசூல்லா முக்கியத்துவம் கூட கொடுக்கும். அன்சாரி பெண்கள்ல ரசூல்லா எந்த பெண்ணையும் கல்யாணம் முடிக்கல, ஆனா அன்சாரி பெண்களுக்கு ரசூல்லாவை கணவனை அடையணும்னு ஆசை. ஹயாத்து சஹாபா எழுதுவாங்க, அன்சாரி பெண்கள்ல யாருக்காவது ஒரு கணவர் இறந்து விட்டாலோ, போர்க்களத்திலே ஷஹீதாகி விட்டாலோ, முதல்ல ரசூல்லாட்ட வருவாங்களா, நாயகமே நாங்க அடுத்து கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட முதல்ல உங்களுக்கு தான் முதலிடம், நீங்க இப்ப இஷ்டம் இல்லைன்னா தான் நாங்க வேற கணவர் நாங்க பாப்போம், முதல்ல உங்களுக்கு தான் முதலிடம், எங்களை கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க கழுத்தை நீட்டுவோம். ஆனா ரசூல்லா யாருக்கும் சரி சொல்லல, ஆனா அன்சாரி பெண்களுடைய இதயத்தை பத்திங்களா, உலகத்திலே பெருமானாரின் கணவராக அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி பாருங்க, உம்மு ஹபீபா அம்மா ரசூல்லாவுக்கு 23 கல்யாணம் நடந்துங்க. 23 கல்யாணத்துல 11 மனைவியோட தான் வாழ்க்கையே ரசூல்லா நடத்தலாம். இந்த 12 மனைவிகள் பிரிஞ்சிட்டாங்க, சில பேரை ரசூல்லாவே பிரிச்சிட்டாங்க. இந்த நுசுகத்தின் மஜாலிஸ்ல அந்த 12 பேர் பேரை வரிசையை எழுதியிருப்பார். ரசூல்லாவால் தலாக்கிடப்பட்டவர்கள் அல்லது விபத்தில் பிரிஞ்சவங்க, கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு அம்மா போகும்போதே விபத்திலேயே இறந்து போச்சு, கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு, இப்படி ஒரு 12 பேரை எழுதியிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த 12 பேரை ஏன் பிரிஞ்சாங்கன்ட்டு தனித்தனியாகவே இப்னு சாத் வரலாற்று குறிப்பிட்டவர், இந்த அம்மாவை ஏன் பிரிஞ்சாங்க, இந்த அம்மாவை ஏன் தலாக்கு சொன்னாங்க. கடைசியில ரசூல்லா தன்னோடு வாழ்க்கை நடத்தினது 11 பேர் தான், இந்த 11 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியா இருக்கலங்க, பெருமானாருடைய பக்தர்களாக இருந்தாங்க. ஐஷா நாய் எடுத்துக்கோங்க, 7 வயசுங்க. ஹயாத்து சஹாபா கிதாப் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பாக இருக்கிறதுக்காக சொல்றேன். 7 வயசா இருக்கும் போது ரசூல்லா ஒரு தடவை அபூபக்கர் நாய் எடுத்து சொன்னாங்களாம், உன் மகளை ஆயிஷாவை கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆசைப்படுறேன், சின்ன பிள்ளையா இருக்கிறேன் நாயகமே, நல்லா கல்யாணம் முடித்தேன் தான் அல்லா வகையில சொல்லிட்டாங்கிறத சொல்றாங்க. நீங்க சொல்றதுக்கு முந்தைய அல்லா எனக்கு என்ன செய்யிட்டான், உங்க மகளை கல்யாணம் முடித்தான், என் மகளை அனுப்பி வைக்க நம்ம சொல்லுவோம்ல, பெண் பாக்குறா இருந்தா ஒரு மாப்பிள்ள பொண்ணு பாக்குறா இருந்தா பொண்ணை பாப்போமா என்னங்க, அது வீட்டுல போய் பாக்குறதுக்கு சுண்ணத்தான பார்வை தானே, என் பிள்ளைய நான் அனுப்பி வைக்கிறேன் நாயகமே, ஒரு பாத்திரத்துல பண்டத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, சல்லாச்சு பேசி, அதாவது கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையை நடத்துற வயசு வேறு. நம்ம சரியத்திலேயே மகளிலேயே மகளிதான் இந்த வருஷம் பாடமே நடத்துறேன். யாராவது கல்யாணம் உண்டாகுமா எனக்கு அப்பது நிக்கா நடக்கத்தான் செய்யும், கல்யாண ஒப்பந்தம் மனதில் அவங்க சின்ன வயசுலயே. அப்போ ரசூல்லா ஆய் அந்த சின்ன பண்டத்தை கொடுத்து மகள்கிட்ட எதுவுமே சொல்லாம அனுப்பி வச்சான். ரசூல்லா சின்ன பிள்ளை தானே,
அந்த அம்மா அந்த பிள்ளையினுடைய முந்தாடி லேசா பிடிச்சாங்க. தம்மா சின்ன பிள்ளைகள் விளையாடுமா, எனக்கு 7 வயசு பிள்ளைகள் சின்ன பிள்ளை தான், நேற்று போட்டிக்கு பிள்ளைகள் சின்ன பிள்ளை வேறதாங்க ஜெயிச்சு. உடனே ஆயிஷா அம்மா என்ன செய்தாங்க, லேசா ஒரு உதறிக்கு வேகம் ஓடிவிட்டாங்க, பண்டத்தை கொடுத்துட்டு ரசூலா என்ன செய்தாங்க, அந்த அம்மா சின்ன பிள்ளையினுடைய அந்த ஆடையினுடைய ஓரத்தை விளையாட்டுக்கு பிடிச்சாங்க. ஒரு உதறு உதறிட்டு சில பிள்ளைகளும் பயந்துருமா, என்னங்க நம்ம சின்ன பிள்ளைகளையே புரியாத ஆளாக ஒழுங்கா சில பிள்ளைகள் பதில் சொல்லாது இல்லை வேகமாக சொல்லிட்டு சொல்லிச்சு, பாப்பா நான் ரசூலாட்ட போனேன், பண்டத்தை கொடுத்தேன், என்னுடைய ஆடையின் ஓரத்தை பிடிச்சாங்கன்னு தட்டி விட்டு ஓடி வந்து, ஏமா அப்படி செய்யுது ரசூலுல்லாஹ் அவனையை கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறாங்களோ. இதை சொன்னவன் ஆயிஷா நாயகி தான் இந்த செய்தியை நமக்கே அறிவிக்கிறான். இதை சொன்னதும் உடனே எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம், 7 வயசுல தாங்க 18 வயசுல அஸ்மா நாயகி இஸ்லாத்தை தழுவுனாங்க, அவன் கல்யாணம் முடிச்சாச்சு 7 வயசுல தான். அதாவது இஸ்லா ஈமான் கொண்ட அந்த நேரமே அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது பிரிய வருது பாருங்க. 7 வயசுலயே அந்த பிரி இருக்குதுன்னு சொன்னா அதுதாங்க இயல்பான பிரி. நீங்க பார்க்கலாம் புகாரி ஷெரீஃப்ல மௌலூதுடைய, அதாவது ஒரு கல்யாணம் நடந்துச்சு ஒரு பத்ர் சஹாபி பெண்களுக்கு, ஒரு பெண்மணிக்கு ருபையா பிந்த் முஅவ்வித் ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணம் வீட்டுல அந்த பெட்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கல்யாணம் நடந்த மறுநாள் அந்த அம்மா சொல்லும், நீ இப்படி எவ்வளவு பக்கத்துல இருக்கீங்களா என்கிட்ட பேசிக்கிட்டு, இது மாதிரி ரசூலுல்லாஹ் இருந்தாங்க அந்த இடத்துல. அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி தப்பு அடிச்சு தெரியுமா, அழகான நாம் பாடத்தை நடத்தும் போது பைத்து வந்தா பைத்து படிச்சே பாடம் நடத்துவோம், ஏன்னா பைத்த பைத்தா படிக்கணும். இன்னைக்கு உரை நடையும் கவி நடையும் ஒன்னு ஆக்கிட்டான். அதனால நான் அகா ஒரு பாடகர் இஸ்லாத்தை வந்து பயான் கேட்டு ரசிக்கணும், பாட்டாவும் ரசிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாடகரே இங்க அழைக்கப்பட்டிருக்கிற அப்பாருங்க. அழகா அந்த பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எங்களில் நபி உள்ளார் நாளை நடப்பதை இன்றே அறிவார், எங்களில் நபி உள்ளார் நாளை நடப்பதை இன்றே தெரிவார் அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி உட்கார்ந்து இருக்கிறான் முன்னாள் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில சின்ன சின்ன பிள்ளைங்க, எங்கள் மத்தியில் இருக்கும் நபி ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவர், நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு தெரியுது, யாருக்குமே தெரியாதுங்கிறான் குர்ஆன். என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறதுன்னா அது எல்லாத்துக்கும் சாதாரண மனுஷனுக்கு சொல்லப்பட்ட விஷயம், நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவங்களுக்கு அது அந்த ஆயத்து பொருந்தார். அப்படித்தானங்க, உலகத்துல வயிற்றுல உள்ள பிள்ளையை யாருமே சொல்ல முடியாது, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்களுக்கெல்லாம் சொன்னாங்கிறத பின்னால நான் சொல்லுவேன். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன ட்ரைனிங் பாரு ஜாரியத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இன்னைக்கு முழுதல் ஏற்றப்பட்டதுன்னா என்னைக்கு ஏற்றப்பட்டது, காலம் காலமா ஏற்றப்பட்டது. முதல்ல ஏன் அது முழுது முழுதா ஏற்றப்பட்டது தெரியுமாங்க, அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னு சொன்னா, தப்பு தப்பா இஸ்லாமிய என்சைக்ளோபீடியா இஸ்லாமிய கலை களஞ்சியத்துல தப்பான வரலாறு எழுதணும், உஸ்மான் அலி அல்லான்னு ஒரு யூதன் எழுதணும். இந்த பிரச்சாரத்தை ஆரம்ப காலத்திலே சில பேர் பண்ண. இன்னொன்னு எழுதுனா அமீன், அவர் அமீன் சொன்னா என்னது, ரசூலுல்லாஹ் ஆமீனாவுக்கு மகன், அதனால அமீனா. எப்படி கொழுப்பு பாருங்க, அமீனினுடைய மூலம் என்ன, ஆமீனான்னு சொன்னா அதனுடைய இது வேற, அம்னு அது பாதுகாப்பு, அமானத் நம்பிக்கை நாயகன் தான் பட்டம், அது அமானத்துங்கிற மூலத்திலிருந்து வந்தவதான் யார் அமீன். பெருமானாருடைய புகழை குறைக்கிறதுக்காக வேண்டி பல காலத்துல மஸ்தாஸ் சொல்வார், அதாவது மக்காவை கூட மெக்கான்னு ஒரு கோணலா எடுப்பாங்க, அந்த அளவுக்கு கேவலமா சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி. அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் கூட என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய புகழை வேற எதையாவது சொல்ல வேண்டியதானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இல்முல் கைப், மறைவான ஞானம் எங்களுக்கு இருக்குங்கிறத சஹாபாக்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சலவாத்து போட்டி நடத்தி பெற்றோர்கள் பயிற்சி கொடுத்த மாதிரியே ரசூலுல்லாஹ்வுக்கு அகீதாவையே எழுதி பயிற்சி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இல்முல் கைப் மறைவான ஞானம் இருக்கு. அதனாலதான் கல்யாண வீடுகள்ல கூட பெருமானாருடைய புகழ் பாக்கள் ஒழித்தது. இது கல்யாண வீடு தானே முதல்ல, இந்த விஷயம் நடக்கிறதே கல்யாண வீட்டுலதான் நடக்குது. சட்டத்தினுடைய விஷயத்த எந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஹதீஸினுடைய விஷயத்த எந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். அதுல சில ஹதீஸ்கள் வந்துச்சு, அதுல ஒரு ஹதீஸ் கல்யாணம் அன்சா ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நான் ஒரு அன்சாரி பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடத்தினேன், அந்த அன்சாரி பெண்ணுக்கு கல்யாணம் நடத்தும் போது இந்த கல்யாண சம்பிரதாயமா நம்ம ஊர்ல
அந்த சாமான அனுப்பி வைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாங்க. சில பெண்கள் போய் பெண்ணை ஜோடிக்கு போவாங்க, அதெல்லாம் நம்ம ஊர் வளமை தானே. அப்புறம் சூழ்நிலை கேட்குறாங்க, பெண்கள்லாம் போயாச்சா? ஆமாம் போயாச்சு. பாட்டு பிடிக்கிற ஆள் அனுப்பிட்டீங்களா? சூழ்நிலை கேட்குறாங்க. பாடல் ஆசிரியர்கள் பாட்டு பிடிக்கக்கூடிய முகாணி பாடகைகளை அனுப்பிட்டீங்களா? கல்யாண ஊடுன்னா பயிர் இருக்கணும், கல்யாண ஊடுன்னா பாட்டு இருக்கணும். ரசூலா சொல்றாங்க, சொல்லிட்டு ரசூலா அவர் ரசனையா சொல்றாங்க, அன்சாரிகளுக்கு பாட்டுன்னா பாட்டு ரசிகர்கள், அவர்கள் அத்தைனா அத்தைனாக்கும், ஐயான் பயிட்டு படிச்சே கட்டுறாங்க, ஐயானா ஐயாக்கும். இந்த மாதிரி ரசிக்கிறவங்களுக்கு நாம ரசனையை உண்டாக்குவோம். பயிற்று அனுப்ப பயிற்றுக்கு ஆளுன்னு புரியா, பாட்டுக்கு ஆளுன்னு எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? சல்லாஹ் அவ்வாருங்க, கல்யாண வீட்டுல கூட பெருமானாருடைய புகழ் பார்க்க ஒழிக்கப்பட வேண்டும். அப்படின்னா பெருமானார் பிறந்த மாதத்தில் புகழ் இதை விட புகழ் வர்றதுக்கு வேற எந்த நாள் பொருத்தமானது? அரம் ஷெரீப்ல அல்லாஹ் சொல்லுவாங்க, மக்கா மதீனாவில் அல்லாவை வணங்குறதுக்கு தான் போறோம், அங்க போய் கடையில போய் ஷாப்பிங் பண்ணவ போறோம் அங்க போய். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், மஷ்அரில் ஹராமி, மஷ்அரில் ஹராமுக்கு போனா தொழுகையை ஈடுபடு, அங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இபாதத்து பண்ணதான மக்காவுக்கு போறோம். அப்ப அங்க இபாதத்து ஈடுபடும், தஸ்பியோடு நடமாடணும், பஜாரே சுத்திட்டு கூடாது. அதே மாதிரி ரசூல்லா வந்து விட்டால், ரசூல்லாவுடைய ஞாபகம் வந்து விட்டால் நம்ம முழுதன் மூலமாக தான் அவங்க புகழ் வரும். அப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அந்த டேனா குரல் அழகா இருக்கணும். சின்ன பிள்ளைங்க குரல் கூட கிடையாது, அவரது கிடையாது, பெரிய பிள்ளைங்களா அவரது தெரியும். அதனால இன்னொரு விஷயம் தெரியுமா, சிலவங்க ரொம்ப சட்டம் பேசுவாங்க, அந்த சட்டத்தை ரசூல்லா காலத்திலேயே சில பேர் பேசுவாங்க, சஹாபாக்கள் காலத்திலே. அங்கேயே அந்த ஹதீஸ் பின்னாலே வருது, நிக்காவுடைய பாடத்தில் ரெண்டு பத்ரீன்கள் கல்யாணத்துல கலந்துட்டு இருந்தாங்க, அங்க பாட்டு நடந்துட்டு இருக்கு கல்யாணம் வீட்டுல. அவ பக்கத்துல அந்த செய்தியை சொல்லக்கூடிய ராவி யார் தெரியுமா? ஆமீர் இப்னு சாயிதுங்கிறவர் அங்க சொன்னாரு, ஐ சாஹிபே ரசூலுல்லா, ஐ சாஹிபே பத்ர், பத்ரீன்களே சஹாபாக்களே, உங்களுக்கு முன்னால பாட்டு நடந்துகிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாருங்க ஒண்ணு இருங்க அல்லது எழுந்து போங்க. ரசூலுல்லா இது எங்க கல்யாண பொழுதுபோக்காக அனுமதிச்சிருக்காங்க, இதை ரசிக்கிறது எப்படி? சரியத்து சொன்ன நாயகத்தையும் சரியத்து சொல்லுவான். கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்த அபூபக்கர் நாயகம், என்னங்க பாட்டு கேட்குது ரசூல்லாவுடைய வீட்டுல, என்ன பாட்டு கேட்கறதுன்னு ஒரு மரியாதைக்கா? ஏன்னா ரசூல்லாவ தூக்கத்துக்கு இடையோரா இருக்கும் என்பதனால அப்படி கேட்டுக்கலாம். துணி எடுத்துட்டு அபூபக்கர் விடுங்க, இன்னைக்கு பெருநா படிக்கணும். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, அந்த காலத்து புகாரி ஷெரீஃபினுடைய ஹதீஸு, சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு படிக்கிறது, நீங்க சின்ன பிள்ளைங்க பாருங்க சினிமா பாட்டு நடம், இன்னைக்கு முழுது பாட்டு படிக்கூடாதுனாலதான் சினிமா பாட்டு படிச்சு நிறைய நிர்மாணிக்கிட்டு இருக்கு நிறைய பிள்ளைங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளும் ஹிட்டு பாடல செல்லே வச்சு பாருங்க, இன்னைக்கு ரசூல்லாவுடைய புகழ் பாடல நீங்க ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னா அந்த பாட்டுக்கு வேலை இல்லாம ஆயிடும். ரசூல்லா ஏன் ஒரு புலவருக்கு மேடை போட்டாங்க, இன்னொரு புலவர் ரசூல்லாவை திட்டுறான், அதனால நாம புகழறதுக்கு ஒரு மேடை போடணும். ரசூலுல்லாவின் மேடை ரசூல்லா கீழே இருக்கவே மேல ஒரு ஆள் இருந்தாருன்னா அவரு தான் புலவர் ஹசான் சாபித். சஹாபாக்கள்லயே 3 தலைமுறையும் 120 வயசு வாழ்ந்த ஒரு பெருமான், அந்த பாக்கி யாருக்குமே கிடைக்கலங்க. ஹசான் ஜிப்ரீல் உனக்கு துணை இருப்பார், ரசூலுல்லாவை புகழ்ந்தவங்களுக்கு எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவி இருக்குங்க, அதனால கண்டிப்பா மூழுதுக்கு எல்லாரும் வந்திருங்க, உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துணை இருக்கு. அதெல்லாம் சரி பாங்க, பெரிய பெரிய சஹாபிய பெண்மணிகளும் பாடல் படிச்சிருக்கிறாங்க. மிஷ்காத்துல நீங்க பார்க்கலாம், உமர் அலி அல்லாஹ்வுடைய சிறப்பை பத்தி ஒரு மிஷ்கா சரியில்லை. ரசூலுல்லாட்ட ஒரு அம்மா வருது யுத்தத்துக்கு போயிட்டு, ரசூலுல்லா மதீனாவுக்குள்ள நுழைகிறாங்க, அந்த அம்மா முன்னால் வந்து சிரிக்கு, யார் சொல்லா? நான் ஒரு நதிர் வச்சிருக்கேன், நேமஸை வச்சிருக்கேன், நீங்க வெற்றியோடு வந்தா உங்க முன்னால தப்படிச்சு பாட்டு படிக்கணும், உங்க முன்னால தப்படிச்சு பாட்டு படிக்கணும் அப்படிங்கறத நான் நதிர் நிறைவு நேமசம். அந்நதுரு வாஜிபுன் ஹதீஸ், ஒரு மனித நேமசம் வச்சா வாஜிபுல பரதில்ல, சுன்னதா இல்ல, சுன்னதான காரியம் கூட பரதா மாறிடும். அப்புறம் சொன்னாங்க, நீ நதிர் கண்டிப்பா நதிர் வச்சிருந்தா அதை நிறைவேற்று, இல்லைன்னா அதை தவிர்த்துக்கோன்னா, நான் நதிரில் வச்சிருக்கிறேன் அப்படியே அப்படி அடின்னா பயிற்று படித்து அடின்னாங்க. நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து ஹிஜாபுடைய ஆயத்தி இறங்காமல் இருக்கலாம், ஹிஜாப் இருக்கல குர்ஆன்ல வந்து பெண்களுக்கு கோஷாவுடைய ஆயத்தி இறங்காமல் இருக்கலாம், ஏன்னா பின்னால்தான் இறங்கு. அப்ப எல்லாரும் அந்த அம்மா பயிற்று மட்டும் படிக்கல தப்பு அடிச்சு. இப்ப என்ன விஷயம்னா,
இது ஒரு தப்புன்னு சொன்னா ரசூலுல்லா பொதுவாக நதிரெல்லாம் இபாதத், நியாமிசம் வைக்கிறதெல்லாம் இபாதத்துங்க. பொதுவாக பாவமான விஷயத்துல வந்து நதிரை நிறைவேற்றவே கூடாது. ரசூலுல்லா சொன்னாங்க, லா தாத்த, அதாவது பாவமான குற்றம் சொல்றான், அல்லாஹ் சத்தியமா எங்க வாப்பா அம்மாவுக்கு காசையும் கொடுக்க மாட்டேன்னு நதிர் வச்சு அந்த நதிரை முடிக்க நதிரே ஆகாது. ஏன் பாவமான வைக்க கூடாது? அப்ப ரசூல நிறைவேற்ற சொல்றாங்கன்னா இது அபூர்வமான இபாதத்து. அது ஒரு பெண்ணே பயிட்டு படைக்கணும்னா சரியா செய்யம்மா, அது ஒரு இபாதத்தா இருந்தா தான் நிறைவேற்றுறது வாரி. நிறைவேற்றின்னு சொன்னாங்க, எல்லாரும் முன்னிலையில் நடந்தது. உமர் சத்தா வந்த உடனே கீழே தப்போ போட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்க. ரசூல்லா சிரிச்சாங்க. எதுக்குன்னா பொதுவாகவே ரசூல்லாவுடைய மனைமார்களே உமர்லா வந்துட்டு அவங்க பயந்துவோம், அது ஒரு பயத்துல உட்கார்ந்து தவிர பாவத்துல உட்கார். இதே மாதிரி ஹயாத்து சஹாபால எழுதுவாங்க, உமர் அலி எல்லாம் ஒரு தடவை நகர வளம் வந்துட்டு இருந்தாங்க. வரும்பொழுது ஒரு வீட்டுல ஒரு அம்மா நைட் நேரத்துல நூலை நூத்துக்கிட்டு ஒரு அழகான பயிற்று படிக்கும். அந்த பயிற்று எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வரும்போது இங்க வந்த பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் காட்டிட்டு அந்த விஷயத்த சொல்லுங்கிறதுக்கா அது எழுதிட்டு வந்துருக்கும். அந்த பயத்தை படிச்சே காட்டிருப்பேன். அந்த பயத்துடைய கருத்து என்ன தெரியுமா? யார சூழல்லா உங்க பேர்ல எத்தனையோ நல்லவர்கள் செலவாத்து சொல்றாங்க, அல்லா முஹம்மதி அப்படின்னு ஒரு சல்லு அலைக்கல் அஹயா, உங்க பேர்ல எத்தனையோ நல்லவர்கள் செலவாச்சு. அந்த அம்மா வந்து நூல் நூத்துக்கிட்டே நினைச்சிருச்சு, நீ சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டே எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க சில ஊரு. அந்த அம்மா ரசூல்லாவு மீது ஒரு பயத்தை படிச்சுட்டு உங்க பேர்ல எத்தனையோ நல்லவர்கள் செலவாச்சு சொல்லியிருக்கிறான், நான் நடி சாமத்துல தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கேன், மரணம் என்பது ஒரு நாள் என் வீட்டு கதவை தட்டியே தீரும், அந்த நேரத்தில் உங்களோடு இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா நாயகமே, கிடைக்கும்படியான அந்த வாகரத்தின் கிடைக்குமா? இந்த பாட்டை கேட்டுட்டு வாசல் அப்படியே நிக்கிற உமர் இல்லாம அப்படியே அழுதுகிட்டே வாசலே உட்காந்துட்டாங்க. இப்படி ஒரு பயத்தி சத்தம் கேட்கறத பாத்துட்டு அப்படியே வாசல உட்காந்து நம்மளே ஒரு அறியாம ஒரு பாட்டை கேட்ட அப்படி ரசிச்சு நிப்போம்லாங்க. அப்படியே உட்காந்துட்டு கதவு தட்டினாங்க சாமத்துல, யார் அது? உமர் வந்திருக்கிற உமருக்கு இந்த நேரத்துல யாரோ ஒரு ஆள் உமர்ன்னு சொல்றீங்களா? உமர் அவங்க ஏன் இங்க வந்து நிக்கிறாங்க இந்த சாமத்துல? தட்டம்மா நான் தாமா வந்திருக்கிறேன். சொன்ன உடனே இந்த கடைசி அடியை உதரப்படி ரசூலுல்லாவோடு அம்மா சொல்றாங்க, இந்த கடைசி ஒரு வார்த்தையை சொன்னியம்மா, இந்த மரணம் என்று ஒரு நாள் என் வீட்டு கதவை தட்டும், அந்த நேரத்திலும் என்னோடு பெருமானாரோடு இருக்கும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ்னு சொன்னிய, எனக்கும் சேர்த்து எனக்கும் ஒரு சீட்டு, எனக்கும் இருக்கிற பாக்கியம் உமருக்கும் அந்த இடத்துல சேர்த்து படியம்மா, உங்க ரெண்டு பேரோடு என்னையும் சேர்த்துக்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா, அந்த அம்மா கடைசியில பிடிக்கும், ஓ உமர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை முடிக்குது. உமருக்கும் அந்த பாக்கியத்தை கொடு கஃபாரே அப்படின்னு சொல்லுது. இது போதுமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனாங்க. உமர் அலி இல்லாண்ட சரியத்தை மீற முடியுமா? ஒருத்தன் வேஷ்டிக்கு கீழே ஒருத்தன் அங்கங்க சட்டையில இந்த பட்டு எம்ப்ராய்டு பண்ண பொழுது சட்டையை கலத்தி கிழித்து கொடுத்தவர் சரியத்தை மீறியா என்று, ஒரு வாலிபர் வந்து வேட்டியை கீழே கொடுத்த பொழுது சக்கராத்த நிலையில கூப்பிட்டு கீழே கட் பண்ணி என்று சொன்னவர் அவருக்கு முன்னாடியில பெருமானாருடைய புகழை ரசிக்கிறார் என்றால் ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அந்த மஜ்லிஸ்ல ரசிக்கப்பட்டிருக்கதானங்க அர்த்தம். நம்ம பாருங்க, இந்த உலகத்துல வந்து அன்சாரி பெண்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்த உடனே அழகான ஒரு பாட்டு ஒன்று படித்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் எல்லாம் பாக்கியமான ஆட்கள், ரசூலுல்லாவை அண்டை வீட்டாரா அடையக்கூடிய பாக்கியமான பெண்கள். என்ன சொன்னாங்களா? எங்க பக்கத்து வீட்டுக்காரா யார் வந்துட்டாங்க? ரசூலுல்லாவே வந்துட்டாங்க. நஹ்னு ஜிவாரின், நாங்கள் எல்லாம் சில பெண்கள், எப்படிப்பட்ட பெண்கள்? ரசூலுல்லாவுக்கே நாங்கள் பக்கத்து வீடாகும் பாக்கியமான பெண்ணா நினைச்சா ரசூலுல்லாவை நாங்க பாத்துக்கலாம். இந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மனைவிமார்கள் பாருங்க, பக்தியான மனைவிங்க. கதீஜா அம்மா, கதீஜனை பாருங்க, சவுர் குகையில கொண்டு போனான் டூரிஸ்ட் கார், அந்த ஹிரா குகை இப்படி பார்க்கத்தான் முடிஞ்சது. கதீஜா நான் எப்படிதான் ஏறினாங்க இது? நம்மளால ஏற முடியுமா? இயற்கையிலே ரெண்டு கணவருக்கு திருமணம் முடிக்கப்பட்ட அந்த பெண்மணி சாதாரணமாக பொம்பளைங்களுக்கு ஒரு பலகீன இயல்பாக இருக்கும் அல்லவா? இன்னைக்கு சூடானியர்களும் பாகிஸ்தானியர்கள் தான் ஏறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. எத்தனையோ பேர்கள் ஏறி கீழே இறக்கிட்டாங்க இடையிலேயே. ஆனா இந்த அம்மா நைட் நேரத்துல ஒரு மாச காலம் ரசூல்லாவுடைய சாப்பாட்டுக்கு கொடுப்பதற்காக எத்தனையோ நூத்துக்கணக்கான பேரை வச்சு வேலையை வாங்கி இந்த எஜமானி அம்மா அந்த எஜமானருக்கு உணவு கொடுப்பதற்காக நடுக்காட்டில் அந்த மலையில ஏறிச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல தாங்க அந்த அம்மாவுக்கு அல்லாவுடைய சலாமே கிடைச்சது. புகாரி ஷெரீஃபில் யார சூழல்லா அத்தத்துக்க கதீஜா, கதீஜா வர்றாங்க, நீங்க சொல்லுங்க, கையில பாத்திரம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. வ பஷ்ஷிர்ஹா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தின் ஒரு நச்செய்தி சொல்லுங்க. அந்த கோட்டையில ரொம்ப அலுப்பும் சத்தமும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு பூங்கா அவர்களுக்கு ஒரு கோட்டை இருக்கு என்பதையும் சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாவுடைய 11 மனைவிமார்கள் இல்லையே, 2 மனைவிமார்கள் தான் சொர்க்கத்தில் லீடர்ஸ் கட்டுப்படுறாங்க.
ஏன் தெரியுமா, இந்த ரெண்டு பேர்கள் தான் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப இதயத்தில் தொலைத்து உதவி செய்தோம். ஹதீஜா அம்மாவுடைய ஆரம்ப காலம் ரசூலுல்லாவுடைய உதவி, அது வேறு விதமான உதவி. ஒரு கட்டத்தில் சோபை அபீதாலிபுடைய கஷ்டத்தில் தன் சொத்தையே என்ன செய்தாங்க, ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு செலவு செய்தாங்க. அந்த சமயத்தில் ரசூலுல்லாவுக்கே கஷ்டம். அந்த கஷ்டத்தில் ஒரு நாள் அப்படி ஒரு மாதிரி மயங்கி தடுமாறி உட்கார நேரத்தில் சல்லா அலிசலத்துக்கு, ஏன்னா யாரும் காசும் தரமாட்டேன் சாப்பாடும் தரமாட்டான் அப்படித்தான் அங்கே ஒப்பந்தம் போட்டான். மரத்தினுடைய இலையை பற்றி சகாபாக்களே சொல்வாங்க, சழகு அபி பக்கா சொல்லுவாங்க, சில நேரத்தில் மூணு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு பார்த்துருவோம், ஏன்னா ஒன்றும் இல்லாமல் நாங்கள் மரத்து இலையெல்லாம் தின்றுருக்கோம். ஹதீஸிலே வருதுலாங்க, அதே மாதிரி ரசூலுல்லா தடுமாறி கீழே விழும் பொழுது தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன். ஒரு மரத்தினுடைய இலையை பிடிச்சி ஹதீஜா நாய் ரசூலுல்லாவுடைய மேலே அப்படியே புழிஞ்சாங்களாம் இந்த வாயில். அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம் பத்தியாங்கன்னா, எதுனாங்களா, என்னால் உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், எப்படி இருந்த ஹதீஜா என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, நாயமே என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் உங்களை போட மாட்டேன் நாயகன், பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாய் இருக்கிற வரைக்கும் எந்த பெண்ணை கூட கல்யாணம் முடிக்கணும் ஆசை வரலன்னு சொன்னா அந்த ஹதீஜா நாய் ரசூலுல்லாவுடைய இதயத்தை எந்த அளவுக்கு கவர்ந்தாங்க பார்த்தீங்களாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான பெண்மணி ஹதீஜா அம்மாவை பத்தி ஹசாயிசுல் குப்ரா எழுவாரு, ரசூலுல்லாவை கல்யாணம் முடிக்கும் முந்தையே அப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைக்கணும் என்று தவமாய் தவம் இருந்த பெண். ஒரு நாள் ரஜப மாசம் ஒரு திருவிழா ஒன்று நடக்கணும், சுயுத்தியமா எழுதுற அந்த திருவிழால ஒரு நாள் ஒரு விக்கிரகத்துக்கு பக்கத்துல ஒரு மனிதர் காட்சியளிப்பது போல காட்சியளித்து ஒரு அறிவிப்பு சத்தம் வந்துச்சான், உங்கள் மத்தியில் இறுதி நபி பிறக்க போகிறார், அந்த மனிதர் அவர்களை கல்யாணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு, யாருக்காவது சக்தி இருந்தால் கல்யாணம் முடிக்கக்கூடும், உங்களுக்கு அப்படி நசீப் இருந்தால் கல்யாணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல எல்லா பொம்பளைங்கள் இடத்துலதான் அந்த காட்சி, பொம்பளைகள் எல்லாம் திட்டினார்கள். ஹதீஜா அம்மா கவனமா கட்டிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சுயத்தியமா எழுதுறாங்க. இந்த தகவல் என்ன தகவல், இந்த தகவலின் தொலைநோக்கு பார்வை என்ன, இந்த தகவலுக்குரிய நாயகரை நாம் கணவராக அடையணும் என்று அப்பொழுது அவர்கள் திட்டம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அணைத்த உடனே அந்த ஜிப்ரீல் என்றால் யார் என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கும் பொழுதே இன்னொரு செய்தியையும் எழுதுவார் சுயத்தியமா, ரசூலுல்லா ஹதீஜா நாயிட்ட சொன்ன உடனே அது வந்தது யாருங்கிறது முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்த என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் வீட்டுக்கு, என் வலது பக்கத்துல வந்து உட்காருங்க நாயகமே, உங்களுக்கு தெரியுதா இப்பங்க, தெரியுது, இடது பக்கத்துல வந்து உட்காருங்க இப்பம் தெரியுதா யாருன்னு, ஆமா தெரியுது, ஆள் தெரியுது, என் மடியில் வந்து உட்காருங்க இப்பம் தெரியுதான்னு கேட்டாங்க, ஆமா தெரியுது, தலையில உள்ள முக்காடை பார்த்துனாங்க இப்பம் தெரியல ஹதீஜா, அப்ப கண்டிப்பாக வந்தவர் மலக்குத்தான் சொன்னாங்க, பாத்தீங்களா வந்ததையா. இன்னைக்கு பாருங்க, அதான் பெரியவங்க பயால சொல்லுவாங்க முக்காடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த காலத்திலேயே சுயுத்தியமா எழுதுறான். ஐஷா அம்மா சொல்லுவாங்க, எனக்கு பத்து சிறப்பு உண்டு, ஐஷா சொல்லுவாங்க எனக்கு பத்து சிறப்பு உண்டு, ஒன்னு என்ன தெரியுமா, நான் சித்திக்குடைய மகள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹலீஃபாவுடைய மகள், என்ன தவிர எத்தனையோ பெண்கள் எல்லாம் பாப்பா அம்மா முஸ்லீமாவே இருக்கல, ஆனா எனக்கு அப்பாவும் உம்மாவும் முஸ்லீம் மட்டுமல்ல முஹாஜிரீன்கள், ரசூலுல்லாவுக்கு பக்கத்திலேயே அடக்கப்பட்ட ஆள், உம்மா சொர்க்கத்து ஹூரின் பெண்ணை பார்க்கணும்னா உம்மு ரூமானை பாருங்கள், ஆயிஷா நாயுடைய உம்மாவை பாருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லா. ஸ்ரீதேவியான பெண்மணி ரசூலுல்லா அஞ்சு பேருடைய கபூர்ல தாங்க உள்ள இறங்கி ஜனாசாவை வச்சாங்க, அதுல பெண்கள்ல ஹதீஜா நாயுடைய கபரு, உம்மு ரூமான் அவங்களுடைய கபரு, ரசூலுல்லாவுடைய மக ஜெயனப் நாயுடைய கபரு, இப்படி சில முக்கியமான சில பேருடைய கபூர்ல தான் ரசூலுல்லா இறங்கி அடக்கினா. சொல்வார்கள், என்னுடைய கல்யாணம் புரட்சி திருமணம், ஹஜ்ஜுடைய மாசத்தில் அரபு நாட்டுக்காரன் கல்யாணமே நடத்த மாட்டான், என் கல்யாணத்தை புரட்சிகரமா அந்த மாசத்தில் ரசூலுல்லா வச்சான், ரசூலுல்லாவும் நமக்கும் ஒரு ஒரு நெருக்கம், அந்த ஒரு விளையாட்டு வெறி இந்த மனைவரும் ரசூலுல்லா வைக்கல, தொழுகையில கூட குறுக்க காலை நீட்டுவேன், சுஜூதுக்கு வரும்போது காலை என்ன மடக்குவேன், நிலைக்கு போன உடனே காலை நீட்டுவேன், இப்படி குறுக்க மறுக்க யாருமே படுத்ததில்லை ரசூலுல்லாவுடைய வீட்டுல, அப்படி உரிமை எனக்கு இருந்தது. அதே மாதிரி ஒரே பாத்திரத்துல ஒன்னா இருந்து நாங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே குளிப்போம், இந்த மாதிரி யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்ததே கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கல்யாணம் முடித்த கன்னி பெண்ணா, அதனாலதான் அபூபக்கர் கன்னியின் தகப்பனார் என்றே அவர்களுக்கு பெரியவங்க, அவ கன்னி பெண், அவ சிறு வயதில் என்ன மாதிரி யாருக்குமே கன்னி பெண் இல்ல, மைமூனாமா 51 வயசு, மைமூனாமா ஒரு சூழல கல்யாணம் முடிக்கும்போது 51 வயசு, எல்லாருமே பெரிய பெரிய வயசு தானங்க, தண்டாந்தரமா. ஆக அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி சொல்லுவாங்க, என்னுடைய நெஞ்சில இருக்கும் போதுதான் ரசூலுல்லாவுடைய ரூஹு பிரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க, ரசூலுடைய ரூஹு பிரிந்தது, என் வீட்டை சுத்தி மலக்குமார்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள், என் வீட்டில்தான் ரசூலுல்லாவுடைய கபரை அடக்கப்பட்டது,
கடைசி வேளையில் என்னுடைய எஜ்ஜை கொண்டுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு விசுவாக பண்ணி விட்டேன். அல்லாஹ் கடைசி நேரத்துல கூட என்னுடைய உமிழ்நீர் அவர்கள் உமிழ்நீரோடு கலக்க வச்சான், அதோடு அவர்கள் ரூஹை வாங்கினான், அதுல கூட எனக்கு சம்பந்தம் இருக்கிறது. இப்படி தனக்கும் அவர்களுக்கு மத்தியில் பல்வேறு சிறப்புகள் பாக்கியங்கள். அதுல ஒன்னு தெரியுமா, ஊரே என்னை தப்பா பேசும் பொழுது அல்லாஹ் சாட்சி சொன்னான், அல்லாஹ்வே குர்ஆன் இறக்கினான், அத்தையி பாத் நித்தையீ, சுத்தமான பெண்ணுக்கு சுத்தமான ஆளை தான் வைப்போம், சுத்தமான ஆளுக்கு சுத்தமான பெண்ணை தான் வைப்போம். என்னை சுத்தமான பெண்ணுன்னு சொல்றான் ரசூலுல்லாஹ், சுத்தமான ஆளுங்கிறான். அப்படின்னா என்னை சுத்தமானவள் அல்லாஹ் சொன்னது, சுத்தமானவருக்கு பக்கத்துல என்னை வச்சது குர்ஆன் எனக்கு தந்த கண்ணியம். அதே மாதிரி எனக்கு கடைசியில மறுமை பாக்கியத்தை சொல்றான், உலகம் மௌகிரத்தும் ஒரு ரிசுக்கும் கரியும், ஐஷா அம்மாவுக்கு மன்னிப்பு இருக்கு, கண்ணியமான சொர்க்கம் இருக்குங்கிறான். யாருக்கும் அப்படி ஒரு கேரண்டி ஆயத்து வரவே இல்லை. இப்படி பல்வேறு பாக்கியங்களை, பத்து வகையான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஐஷா ரலியல்லாஹுன்ஹா தனக்கு கிடைச்ச பாக்கியங்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே போவான். இந்த ஐஷா நாயி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு ஹிதுமத்து செய்தாங்க தெரியுமாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு ஆளு உண்மையிலேயே சுகக்குறைவா ஆன பிறகு ஒரு மனைவி செய்யக்கூடிய பணிவிட தாங்க பாக்கியமான பணிவிட. நல்ல காசு பணம் சம்பாத்தியம் பண்ணிக்க நேரத்துல கனவு செய்யற பிரியத்தை விட கணவர் சோம் இல்லாம ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாரு அல்லது உடல்நல குறைவா இருக்கிறாரு, நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு மருத்துவ உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, இதுலதான் ஒரு உண்மையான மனைவியை நம்ம வழங்க முடியுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்கூடிய அந்த கடைசி நாள்ல, நாளைக்கு நான் யார் வீட்டுல இருப்பேன், நாளைக்கு யார் வீட்டுல இருப்பேன்னு சொல்லி ஆயிஷா நாய் வீட்டுல தான் ரெஸ்ட் எடுக்க ஆசைப்பட்டேன். அப்படின்னா ஆயிஷா நாயுடைய ஹிதுமத்தின் மீது ரசூல்லாவுக்கு ஆசை. அந்த ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா ரசூல்லாவுக்கு ஹிதுமத்து செய்து விட்டார்கள். கேட்கப்பட்டது ஆயிஷா நாய்கிட்ட, நீங்கெல்லாம் டாக்டரா இருக்கீங்களே, மருத்துவம் நல்லா பண்றீங்களே, இலக்கியவாதியா இருக்கீங்க, உங்க அப்பா இலக்கியவாதி அதனால அந்த பிள்ளையா இருக்கீங்க, பிரச்சனை இல்லை, நீங்க சிறந்த அதிசாற்றல் சொல்றீங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி அதனால சிறந்த அதிச பேசுறீங்க, ஆனா டாக்டரா இருக்கீங்களா எப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சோம் இல்லாம இருந்த பொழுது வெளிநாட்டில இருந்தும் உள்நாட்டில இருந்தும் எத்தனையோ வைத்தியர்கள், சித்தர்கள், எத்தனையோ மருத்துவர்கள் அவர்கள் மருத்துவ குறிப்புகளையும் மருந்துகளையும் தந்துகிட்டே இருந்தாங்க. நான் தான் கஷாயம் போட்டு கொடுத்தேன், நான் தான் பக்குவம் பண்ணேன், நான் தான் மருத்துவம் பண்ணேன், இப்படியே படிச்சு படிச்சு எழுதி எழுதி நானே மருத்துவமே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பாத்தீங்களா. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத்து பண்ண, அதனாலதாங்க ஆயிஷா நாய் ரசூல்லா மீது எவ்வளவு பிரியமோ அதை விட பன்மடங்கு ரசூல்லா ஆயிஷா நாய் மீது வச்சிருந்தேன். முஸ்லீம்ல எழுதுவாங்க, ஒரு நாள் ரசூல்லாவுக்கு அடுத்த வீட்டுக்காரர் ஒரு ஈரான் வாசி குடியிருந்தார், எனக்கு உன்னைக்கு வந்து எங்க வீட்டுல சாப்பிடுங்க, அவரு நல்ல ஒரு சமையல் மாஸ்டர்னு எழுதுறாரு முஸ்லீம் இமாம் ஹதீஸ்லே, அவர் ஒரு சமையல் மாஸ்டர், நல்ல சமையல் மாஸ்டர்னா ருசியா தானே சமைப்பாரு, எங்க வீட்டுல நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க, சல்லா அலி இஸ்லாம் போகும்போது சொன்னாங்க எங்க மனைவி ஆயிஷா மேம் கூப்பிட்டு வரட்டா அப்படின்னா, அப்படின்னா லா நான் வரலன்ட்டாங்க, உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு ஆள் திரும்ப வந்தா வந்தார் ஆயிஷாவுக்கும் சொல்லுங்க இல்ல அப்ப நான் வரல லா அப்படின்னா. மூணாவது கட்டாயப்படுத்தவே ரெண்டாவது ஆயிஷா நாயும் கூப்பிட்டு போனாங்க. கீழே எழுதுவாங்க நவபீமாம், ஒரு ஆள் நமக்கு விருந்து சொன்னா அடுத்தவங்க நமக்கு மனைவிக்கு சேர்த்துன்னு ரசூல்லாயா சொன்னாங்க, நாகரிகத்தை ரசூல்லாவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை, ரசூல்லாயான்னு சொன்னாங்கன்னா ஆயிஷா நாய் மூணு நாள் பட்னா இருந்தாங்க, மனைவியை பட்னா போட்டுட்டு அடுத்த வீட்டுல போய் விருந்து சாப்பிடுறது ரசூல்லா மனசு இல்லை, போனா மனைவியோடு போகணும் இல்லைன்னா நம்மளும் சேர்ந்து படலங்க. எப்படிப்பட்ட பிரியம் பத்திக்கலங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களை சஃபியா நாய் சொல்லுவாங்க, நான் ஹைபர் போர் வெற்றி கொள்ளப்பட்ட யூத அரசரின் மகள்ங்க, குல்கிபுல் மஹத்தாப்ங்கிற யூத அரசர், அந்த அரசர் தான் ரசூல்லா விட்டுனாங்க, அரசர் மகா சொல்லுவாங்க சஃபியா நாயி, எனக்கு ரசூல்லா மீது கடுமையான கோபம், ஏன்னா எங்க தகப்பனை கொண்டாங்க ஹைபர்ல, என்னுடைய மாப்பிள்ள புது மாப்பிள்ள கல்யாணம் முடிச்ச புது பொண்ணாக வந்திருந்தாங்க சஃபியா நாயி, என் மாப்பிள்ளைய கொண்டாங்க, அதனால கடும் கோபத்துல வெறுப்புல இருந்தேன், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் உட்காரும் பொழுது அவர்கள் மாறி எனக்கு கோபமான ஆள் யாரும் இல்லை, ரசூலுல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை சொன்னாங்க, உன் தகப்பன் நல்லவன் கிடையாதுமா, உன் சகோதரனுடைய கணவன் நல்லவன் கிடையாது, அரபு நாட்டுக்காரனே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டான், இப்படி இப்படி பண்ணான்னு சொல்லி சில விஷயங்களை விளக்கி சொல்லி கடைசியில அவங்க மீது எனக்கு பாசம் வளர்ந்தது, அவர்கள் மாறி உலகத்தில் எனக்கு பிரியமான ஆள் யாரு இல்லை என்று அந்த மஜ்லிஸ் இருந்து நான் எழும்போது என் மனசுல பார்த்தீங்களா, உட்காரும் பொழுது அவங்க தான் எனக்கு எதிரி நினைச்சு உட்கார்ந்தே, எழும் பொழுது அவர்கள் தான் என் பிரிய, உலகத்திலே என் தகப்பன் கிடையாது, எனக்கு இறந்த கணவன் கிடையாது, அவரது விட யார் எனக்கு பிரியமான ஆள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் எனக்கு பிரியத்தை போட்டான் பாத்தீங்களா. அந்த பிரியத்தின் உச்சகட்டத்தை சொல்றேன் கேளுங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகக்கூடிய அந்த சோம் இல்லாத நிலையில வரிசையாக மனைவிமார்கள்லாம் நின்று நிக்கிறாங்க ஒரு வீட்டுல,
அப்போ சஃபியா சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் அல்ல என் உயிரை எடுத்துட்டு உங்க உயிரை எல்லாம் காப்பாற்ற மாட்டானா, என் உயிரை எடுத்துட்டு அல்ல உங்க உயிரை காப்பாற்ற மாட்டானா. எல்லா மனைவிமார்களும் மறைச்சு பார்த்தான், என்ன ஐஸ் வைக்குதா, என்ன சஃபியா ஐஸ் வைக்கிறமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இதயத்தை எக்ஸ்ரே எடுக்கிற தெரியுங்களாங்க, யார் என்ன என்ன இதயத்துல இருக்கிறாங்க. தொழுக வர்றவங்களை கூட ஒழுங்கா உங்களுடைய பக்தியை கூட நான் தொழுகையில பாக்குறேன், ஒழுங்கா தொழுகை நீங்க சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வை யார் பிரியப்படுறா அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா, சபியாவை என்ன முறைக்கிறீங்க. எல்லாரும் உழுவு செஞ்சுவாங்க, என்னுடைய சபியா தன் உயிரையே எனக்கு தடணும் ஆசைப்படுறது. இந்த போலியான அந்த முகஸ்துதிக்காக சொல்லல, உண்மையான பாசத்தை தான் சொல்லுங்க பாத்தீங்களா. சபியா நாயி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஹைபர் போருக்கு வந்தாங்க, வரும் பொழுதே சபியா நாய்க்கு கண்ணுல ஒரு பெரிய நடுவு கண்ணு கண்ணுக்கு மத்தியில் ஒரு காயம் இருக்கு, பச்சையா இருந்துச்சு, ஆறாம இருக்கு. என்ன சபியா இந்த காயம் இருக்குன்னு கேட்டாங்க, யார சொல்லா நீங்க ஹைபருக்கு வர்றதுக்கு முந்தி அங்க ஒரு ஒரு கனவு ஒண்ணு கண்டேன், அந்த கனவுல ஒரு சூரியன் வந்து என் மேல உள்ற மாதிரி கனவு. சூர்லாய் சல்லாலை சிலத்த அல்லாஹ் அவங்க மனைவியா அடைய போறாங்கிறத ஒரு பாக்கியமா காட்டினான் கனவு. ஒரு சூரியன் வந்து என் மேல உள்ற மாதிரி கனவு போட்டு, ஒரு சந்திரன் வந்து ஒரு நிலவு வந்து என் மேல உள்ற மாதிரி கனவு கண்டேன். என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், பட்டார ஒரு குத்து விட்டான் கண்ணுல, என்ன மதியனா அரசரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு. என்ன சொன்னா மதீனா அரசர கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியான் அந்த காயம் பாத்தீங்களா. சல்லா அலிசல்லாம் வந்து பனுல் முஸ்தலக்கு போருக்கு வந்தாங்க, அதுல ஜுவைரியாமா அடிமையா இருந்து அவங்கள கல்யாணம் முடிச்சாங்கல்லாங்க, விடுதலை செய்து கல்யாணம் முடிச்சாங்க. ஜுவைரியாமா சொல்லுவாங்க, பனுல் முஸ்தலக்கு போருக்கு ரசூல்லா வர்றதுக்கு முந்தையே மூணு நாளைக்கு முந்தையே மதீனால இருந்து ஒரு சந்திரன் நடந்து வருவதை பார்த்தேன், மூணு நாளைக்கு முந்தையே. அதுக்கு பிறகு நான் படுத்து கிடக்கும் போது சந்திரன் நொறுங்கிய மேல விழுந்ததையும் பார்த்தேன். அப்பவுமே நான் வந்து வீடு போர்க்களத்தில் தோல்வியான பிறகு கைதியா மாட்டினேன். அப்ப நினைச்சேன், ரசூலுல்லா நாம மனைவியா இருக்கிற அந்த கனவு நினைவாகாதான் நினைச்சேன். என்ன சொன்னேன், உண்மையிலேயே அந்த சந்திரன் மேல உழணும்னா நம்ம கூட ஒன்னா அந்த சந்து தங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும், அந்த கனவு நினைவாகணும்னு ஆசைப்பட்டேன். அல்ல எனக்கு நினைவாக்கி தந்தான் ரசூலுல்லாட்ட, நான் வசூலுக்கு தான் போனேன், நான் அடிமையாயிட்டேன், காசு தாங்க நான் விடுதலை ஆகணும்னு சொன்னேன், நான் உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. என் கனவு அல்ல நினைவாக்கி போட்டான். எல்லா மனைவிகளும் பிரியத்துல தாங்க முடிச்சாங்க. சவுதா அம்மாவை எடுத்துக்கோங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு வீட்டு வாசப்படிக்கு அவங்க வெளியே வந்து எட்டி கூட பாக்குறது, எவ்வளவு பக்தியான மனைவி பாருங்க. நபி புயூத்திக்குன்ன நபிமார்கள் நபியுடைய மனைவியே தாத்தா நீங்க வந்து எல்லா மனைவிமாரும் கிடையாது. பலா தபர் ரஜின தபர் ருஜல் ஜாஹிலியத்தில் உள்ளா, எல்லா பெண்கள் மாதிரி கிடைக்கலாம், நீங்க வெளியே சுத்தாதீங்க நல்லா சொன்னா. வீட்டு வாசலுக்கு கூட எட்டி பார்க்காமல் ஹஜ்ஜிக்கு கூட ரசூல்லாவுடைய கடைசி ஹஜ்ஜி செய்தது தவிர உமர் அலி அல்லாஹ் கூட எல்லா மனைவிகளும் ஹஜ்ஜிக்கு போனாங்க. கடைசி வருஷம் நாங்க வரமாட்டோம் செய்யணும், நான் வரமாட்டேன், வீட்டு வாசலுக்கு கூட வராத அளவுக்கு எவ்வளவு பேணுதலான மனைவி பாரு. சில மனைவிகள் ரசூல்லா தலாக்கு சொன்னாங்க, லைலா பித்து கத்தி கல்யாணத்தை அந்த அம்மா வந்து என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு நான் அவனுக்கு கபுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனை கல்யாணம் மனைவி ஆடைஞ்சது, அந்த அம்மா கல்யாணம் முடிச்சுட்டு மனைவி குடும்பத்திட்ட போச்சு. குடும்பத்துக்கார ஒரு சில பேர் சொன்னாங்க, அவசரப்பட்டு ரசூலுல்லாவை கல்யாணம் முடிச்சுட்டியே, அவங்களே பல மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உனக்கு மூக்குக்கு மேல வர ரோஷம் வேற இருக்கு, பல மனைவிகள்னா யாராவது ஒரு ஆளுக்கு உணவு கொடுத்து அவனுக்கு மூக்குல மேல கோலம் கோபம் வரும், கடைசியில சண்டை போடுவேன் ரசூலுல்லாட்ட, கோபத்துல ரசூலுல்லா வேற ஏதாவது திட்டி போட்டா அவங்க வாழ்க்கையே நாசமா வேற போயிடும், அதனால உனக்கு சரிபட்டு வராது. பல பேரோடு வாழக்கூடிய ஒரு ஆளோடு நீ வாழ்றது உனக்கு சரி கூட்டு வராதுன்னு கலக்கி விட்டுட்டான் சில பேர். அந்த அம்மா வந்துச்சு, என்னை கலட்டி விட்டுருங்க, அக்லி நீ யார் சொல்லலாம், எனக்கு தலாக்கு சொல்லுங்க, யாரையும் கட்டாய திருமணம் பண்ண வேண்டியது ரசூலுல்லாவுக்கு இல்லையே, உடனே ரசூலுல்லா கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்கிட்டான். என்ன ஆச்சு தெரியுமா, அந்த அம்மா வரும்போதே ஒரு ஒழுக்க கேடான ஒரு வேலையோடு தான் வந்துச்சு. ரசூலுல்லா ஒரு தோட்டத்தை குனிஞ்சி வெயில்ல முதுகுல துணி எல்லாம் வேலை பார்த்துக்கும் போது வேகமா முதுகுல ஒரு அடி வச்சுதான் விளையாட்டு விளையாட்டு எல்லாத்தையும் பண்ண முடியுமா. ரசூலுல்லா உங்களை எல்லாரும் மாதிரி ஒரு ஆள் கிடையாது, பெருமானாரை பேர் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க, தூரத்துல இருந்து சத்தம் போடாதீங்கிறாங்க. அப்படிதானாங்க அவ வேகமா அடிச்சு ரசூல்ல யார் சிங்கம் சாப்பிடா ரசூலுனாங்க, சிங்கம் அவளை திங்க அப்படின்ட்டான். இது எப்பொழுதும் ரசூலுல்லாவுடைய இயல்பான பேச்சு தான், யாரையும் அப்படி சொல்லுவாங்க யாரையும் சிங்கம்னா திங்க போறது கிடையாது. அரை நம்மளே சொல்லுவோம்ல லூசா இருக்கு, அவனை உண்மையில லூசா சில பேர் சொல்லுவாங்க லூசா இருக்கான் அப்படின்னு, யாரும் லூசுலாம் கிடையாது சும்மா விளையாட்டுக்கு சொல்லணும் அப்படிதானங்க. அப்புறம் ரசூல்லா சிங்கம் சாப்பிடன்னு சொன்னாங்களா, என்ன ரசூல்லா வேற அந்த அம்மா தலாக்கு தாங்கன்னு வாங்கிட்டு போயிடுச்சு. சாதாரண ஒரு மாப்பிள்ளையிட்ட காரணம் இல்லாமல் தலாக்கு வாங்கினாலே சொர்க்க சுவாசமே அந்த அம்மாவுக்கு கிடைக்காதுன்னு சொல்லும் போது
ரசூலுல்லாஹ்டையே சொர்க்கத்தை தலைவர்கிட்டயே தலாக்கு வாங்கிட்டு போன அல்லாஹ் போனாங்க. என்ன ஆச்சு? சிங்கம் சாப்பிடன்னு சொன்னாங்க, குளிச்சுட்டு இருக்கும்போது சிங்கமே கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அவனாவது ஒருத்தன் எங்கே ஒருத்தன் குளிக்க விழுந்தானே, அவனாவது அங்குள்ள வீசியத்துல தான் விழுந்தான். இது குளிக்கிற பாத்திரமுக்கே சிங்கம் வந்து கடிச்சு கொண்டு போயிட்டு ரசூலுல்லாஹ்வை அடிச்சனி ரசூலுல்லாஹ்டையே தலாக்கு வாங்கிட்டு போனேன். இந்த உலகத்துல பனு ஆமீர்ங்கிற பெண்ணை பத்தி எழுதுவார் ரசூலுல்லாஹ் தலாக்கு சொன்ன பெண். பள்ளியாசலுக்கு எல்லாரும் போயிட்டா அந்த அம்மா கதவை திறந்து எல்லா ஆம்பளையும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ்ட சொன்னாங்க, யார சொல்லா, ஒரு அம்மா உள்ள வந்து எட்டி எட்டி பாக்குது, நீங்க ஏதோ நீங்க அந்த அம்மாவை தப்பா சொல்றீங்க, என்ன விட்டு பிரிக்கலாம் பாக்குறீங்களான்னு சொன்னாங்க. நீங்க பாருங்க நாயகன், எல்லாரும் தொழுவு முடிஞ்சவனா கதவை திறந்து பாக்க, தப்பு தண்டாலாம் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொன்னா எங்க இருக்கணும்? சுயத்திமா எழுதுவாங்க, கோஷாவோடு கூட பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு கோஷா, இப்போ நம்ம பொம்பளைங்க போறாங்கல்ல, அந்த கோஷாவோடு போறாங்கல்ல, இந்த கோஷாவோடு பார்க்கணும். ஒரு பர்தா போட்டு மறைச்சு அந்த திரையை உள்ளேதான் அவங்க இருக்கணும், வெளியவே தெரியக்கூடாது. இதுதான் உமர் ரலியல்லாஹு வச்சிருந்தான். அதை கடைசியில சொல்லுவோம், ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த மரியாதையை ஹலீஃபாக்கள் கொடுத்தாங்கிறது அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வருவேன். இப்படி விஷயத்துக்கு வரேன். சவுதா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவங்களும் என்ன செய்தாங்க, முதல்ல ஒரு யாசின் ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அவரும் அப்பவும் ஒரு கனவு கண்டாங்க, ரசூலுல்லாஹ் கழுத்துல வந்து மிதிக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. சவுதா அம்மா முதல்ல தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க, அப்படியா நானே சோம் இல்லாம இருக்கேன், அனேகமா முகமது தான் உனக்கு கல்யாணம் முடிப்பா அப்படின்னு அவருக்கு முன்னாலேயே சொன்னார். ரெண்டாவது நான் படுத்து கிடந்தேன், ஒரு நிலவு என் கூட வந்து படுத்து கிடந்துச்சு. அப்ப அவர் ரெண்டாவது கணவர்கிட்ட சொன்னாங்க, அப்படியா இன்னைக்கே நான் போனான்னு போயிடும் உங்களுக்கு தெரியும், வித்தியாசம் இருக்கு, பல நாட்கள் வித்தியாசம் இருக்கு, அநேகமா நீ தான் முகமது கடை. அது மாதிரியே சவுதா அம்மா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சான். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா சவுதா நாயகி எவ்வளவு பக்தியா இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிக்கிறேங்கிற ஆசையில தாங்க எல்லாருமே கல்யாணம் முடிச்சாங்க. எல்லாருமே பெருமானாருடைய பிரியர்களாகத்தான் இருந்தாங்க. அதனாலதான் நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியே இந்த உலகத்துல எந்த நபிமார்களுக்கு நம்முடைய மனைவிக்கு அந்த போஸ்ட் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் தாய் அஸ்வாஜு உம்மஹாத்துல் முஃமினீன், நபியுடைய மனைவிமார்கள் தாய்மார்கள் என்கிறாங்க. உலகத்திலே தாய்ங்கிற மரியாதை விட உலகத்தை எந்த மரியாதை கிடையாதுங்க. யாரும் அதை எழுப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹயாத்தும் நபி என்பதற்கு இந்த ஆயத்தை ஆதாரம் எழுப்பாங்க. இன்னைக்கு ஒரு மனைவி ஒரு கணவர் ஹயாத்தா இருக்கும்போது அந்த பெண்ணை இன்னொரு ஆள் கல்யாணம் முடிக்க முடியாது, அப்படிதானேங்க? அப்ப ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிக்க மனைவி கல்யாணம் முடிக்க கூடாதுன்னா அப்ப ரசூலுல்லாஹ்வை நீங்க நினைச்சு கூடாது, ஹயாத்தாகத்தான் பாக்கணுங்கிறத இந்த ஆயத்துல காட்டுறாங்கிறது அல்ல. திரும்ப 4 மாசம் 10 நாளுக்கு பிறகு இத்தாவுடைய கனெக்ஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, கட்டாகிறங்கிற உறவு இங்க கிடையாது. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உயிரை கொடுக்கிற மனைவிமார், உயிரை கொடுக்கிற பெண்கள். உம்மு ஸலமா நாயகிலாம் அபூ ஸலமா மீது உயிரையே வச்சிருந்தாங்க. அவர் பதில் சஹாபிங்க, ரெண்டு பேரும் கணவன் மனைவி எல்லாம் கப்பல் ஏறி ஹபஷாவுக்கு இஜ்ரத்து போன ஆட்கள்லாம் அவங்கெல்லாம். ஆனாலும் அபூ ஸலமா யுத்தத்துல காயம் பற்றி ஷஹீதான உடனே என் பழைய மாப்பிள்ளமாய் வருமா, அந்த வாலிபர் மாதிரி எனக்கு கணவர் அமையுமா என்ற ஒரு புலம்பல் இருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் துஆ சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும் அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹலுஃபனி ஹைரம் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட சோதனையில் பொறுமையை கொடு, எனக்கு அதை விட சிறந்த கணவனை கொடு, இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் என்று வார்த்தையும் ஓதிக்கொள் என்று சொன்னார்கள். சொல்லும் போதே அவங்க சொல்றாங்க, இதுக்கு பிறகு உடனே ரசூலுல்லாஹ்வே தன்னை அடையும் பாக்கியம் கிடைத்தது. எல்லா பேரும் பெண் கேட்டாங்க, ஒவ்வொருக்கு நாயன் கேட்டான், முஸ்லமா நான் கல்யாணம் வச்சுக்கிட்டாங்க, ஆயிஷா உமர் கத்தாப் கேட்டவங்களை கல்யாணம் முடிச்சுக்கிட்டா, அபூ ஸலமாவுக்கு பிறகு கல்யாண ஆசையே எனக்கு இல்லை, ஆனால் பெருமானார் கேட்டவுடன் நாயகமே என்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கு, நான் துவா செய்யறமாட்டீங்களா, ரசூலுல்லாஹ் தனக்கு கிடையக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களையே உம்மு ஸலமா நாயி ஆயிஷா நாயி பெண் சரியத்து கோர்த்து நீதிபதிங்க சொல்லுவாங்க சஹாபாக்கள் வரலாறுல, எல்லாரும் மனைவி தான், ஆனா ஆயிஷா அம்மாட்ட இருந்து இந்த உலகத்துக்கு கல்வி கிடைச்ச மாதிரி, உம்மு ஸலமா நாயிட்ட இருந்து உம்மத்துக்கு கல்வி கிடைச்ச மாதிரி கிடைக்கலங்க. ரசூலுல்லாஹ் மீது அவ்வளவு பக்தி, எவ்வளவு பக்தி தெரியுமா? புகாரி ஷரீஃப்ல வருது, ஒரு சமயம் பிலால் அலி அல்லாஹ் அபூ முஸல் அஷ்ஆரி ரெண்டு பேரும் உலூ செய்து ரசூலுல்லாஹ் உலூ செய்து நச்செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன், பக்கத்துல ஒரு ஆள் கிராமவாசி இருந்த நச்செய்தி நச்செய்தின்னு சொல்றீங்களா, ஒண்ணும் தர மாட்டீங்க அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முகம் மாறிட்டு, நச்செய்தி வழங்க தகுதி இல்லாதவன், நீங்களாவது நச்செய்தியை பெறுங்க. உடனே பில்லார் அலி அல்லாஹ்னு சொன்னாங்க, அபூ முஸல் அஷ்ஆரி அலி அல்லாஹ்னு யாரும் சொல்லலாம், நச்செய்தியை பெறதுதான் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். உடனே உழுவு செய்து தனியா கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து தர போறங்கிறத தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. இவங்க எல்லாம் மிச்சத்தை எடுத்து தலையிலையும் மிச்சத்தை எடுத்து முதுகிலையும் ஊத்திக்கிட்டு இருக்கும்போது திரைக்கில இருந்து ஒரு சவுண்ட், உம்மு ஸலமா நாயி உங்க உமாவையும் மறந்துடாதீங்க, அன்னிசுலா உம்மிக்குமா உம்மு ஸலமா சவுண்ட் விடுறாங்க, உங்க உமாவும் கொஞ்சம் பறக்கத்து தாங்கலே ரசூலுல்லாஹ்வுடைய பறக்கத்து. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் பரக்கத்து பிரியர் மட்டும் இல்லைங்க,
அவங்களுக்கு இயற்கையிலேயே பழைய கணவருடைய ஒரு மக ஒன்று இருந்துச்சு. மூணு மக இருந்துச்சு. அபூ சலமாவுடைய முன்னாள் கணவருக்கு மூணு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் ரசூல்லா தான் வளர்த்தாங்க. ரசூல்லா வீட்டில் தான் அந்த பிள்ளைங்க வளர்ந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ரசூல்லா பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தா உம்மு சலமா நாய் சொல்லுவாங்களாம், அந்த அம்மா பேர், அந்த பிள்ளை பேர் ஜெயினப், ஜெயினப் ரசூல்லா குளிச்சுட்டு இருக்கிறாங்க போங்க. நம்ம என்ன சொல்லுவோம், குளிச்சுட்டு இருக்கா வராதிங்க அப்படிமா, பிள்ளைகளோ தண்ணியாலேயே கூடாதுன்னு. ஆனா அங்க தண்ணி தெரிஞ்சு அந்த வாழ்க்கையில ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இருக்காது. அப்படிதானே ரசூல்லா குளிக்கிறாங்கம்மா போங்க. அந்த ஜெயினப் சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரசூல்லா வீட்டை குளிச்சுட்டு இருந்தாங்க, எங்க உமா மூசலமா போய் பார்க்க சொன்னாங்க, விளையாட்டுக்கு தண்ணி எடுத்து எங்க மூத்த முகத்துல தெளிச்சாங்க. 90 வயசுலையும் அந்த அம்மா பெரிய சட்ட மேதையாகவும் இளைஞராகவும் அந்த பிள்ளை தமிழ் பிள்ளையாகவே இருந்துச்சு அந்த பிள்ளைங்களா. பறக்கத்துக்குரிய ரசூல்லா அவங்களுடைய இன்னைக்கு பாருங்க, தங்கத்தை யூஸ் பண்ணக்கூடாது, தன் வெளியை நம் பெருமாள் யூஸ் பண்றது இல்ல பாத்திரத்துக்கு. ஆனால் பெருமானாருடைய முடிகளை வெள்ளி பெட்டியில் வைத்து பாதுகாத்த மனைவி உம்மு சலமா நாயகி புகார் ஷெரீஃபிலே வருது இல்லையா. அப்துல்லா இப்னு மௌஹப் சொல்வார், எங்களின் உடல் நிற குறைவு கண் திருஷ்டி ஏற்படும், ஆனால் ஒரு பாத்திரத்தை கொண்டு உம்மு சலமா நாயகி வீட்டு கதவை தட்டுவோம், அவர்கள் வெள்ளி பெட்டியில் இருந்து பெருமானாரின் மருதாணி போட்ட 5 முடியை எடுத்து தண்ணியில் முக்கி தருவார். பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு எவ்வளவு பெரிய பக்தி பாருங்க. உம்மு அம்மாரா நாயகி உகது போர்க்களத்திலே ஒரு பெரிய குழியே கிடக்கும், எப்படி சுபைர் அலி எல்லாம் முதுகுல ஒரு பெரிய குழி கிடக்கும், அந்த குழிய சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்களாம் பிள்ளைங்கலாம், இது ஒரு பது பொருள் குத்தப்பட்ட ஒரு குழின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்கள்லயே ஒரு பெரிய குழி உம்மு அம்மாரா நாயகிக்கு இருந்தது. அந்த குழியை பத்தி அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க, நான் யதார்த்தமா போர்க்களத்துல உகத்துல தண்ணியை கொண்டுட்டு தான் போனேன், போனா பார்த்தா ரசூல்லாவுக்கு ஆபத்து நடந்துட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒருத்த இவனு காமியான ஒருத்த ஒரு ஷைத்தான் உடம்பு புள்ள ஆயுதம் போட்டுக்கிட்டு அவனை எங்கேயுமே குத்த முடியாத அளவுக்கு அவன் பெருமானார நோய்க்கு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தேன் தண்ணி கொடுக்கறதில்ல, நம்ம போனாலும் பரவாயில்லை ரசூல போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் மறிக்க ஆரம்பிச்சேன். ஓய்ங்க ஒரு குத்து குத்தனாய் முதுகுல அந்த குழிதான் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம். அவங்க மட்டும் இல்லைங்க, அவ ஃபேமிலியே வந்திருக்கு, என் ஃபேமிலியோட வந்திருக்காங்க பார்த்தீங்களா ரசூல்லாவுடைய அந்த மூலது மதிஷீப் கலந்து கொள்றதுக்கு. அதே மாதிரி அவ கணவர் சயித், அவருடைய மகன் ஹபீப், அவ மகன் அப்துல்லா, மொத்தமாவே ஃபேமிலியே வந்து ரசூல்லாவை கவர் பண்ணி நிக்குது. அவங்க பேர் நசீபா. ரசூல்லா சொல்றாங்க, நான் திரும்பி பார்த்தேன், நான் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் என் கண்ணுக்கு உம்மு அம்மாரா நின்று நம்மளை கவர் பண்ணி நம்மளை எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது போர் செய்வதை பார்த்தேன். நன்றிக்காக சொன்னாங்க, ஒரு குடும்ப வீட்டை வீட்டாரே அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு உண்டாக சொல்லுது. உலகத்துல எத்தனை சோதனை வந்தாங்க கவலைப்பட மாட்டேன், எனக்கு ரசூல்லா ஒரு சீட்டு கிடைச்சு சொல்லு. இதுக்கு அதான் சொல்லுவாங்க முஸ்லிமா நாய் சொல்லுவாங்க, யா லஹா மின் முசீபா, எங்களுக்கு வாய்ப்பை ரசூல்லாவுடைய சோதனையை எங்களால தாங்கவே முடியல, பெருமானாருடைய இழப்பை எங்களால் நினைச்சு கூட நினைச்சு நினைச்சு எங்களால தாங்க முடியல சொல்வார்கள் முஸ்லிமா நாயி. ரசூல்லா வஃபாத்தானது திங்கட்கிழமை காலை லுஹருக்கு முந்தி, ஆனால் அடக்கினதுக்கு புதன்கிழமை வரைக்கும் ஆச்சு. அந்த சாமத்துல சஹர் நேரத்தில் அடக்கும் பொழுது நாங்கள் நைட்டு முழுவதும் அந்த ஜனாதாவை பள்ளியாத்து வச்சு பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தோம், ரசூல்லாவை வச்சு பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தோம். சஹர் நேரத்து பாருங்க, ஒரு ஜனாதாவை அடைக்கிற நேரத்துல எல்லாரும் அந்த கடைசி நேரத்துல ஜனாத தூக்கிட்டு குளிப்பாட்டு நேரத்துல தான் எல்லாத்துக்கும் அழுகு ஒரு பார்த்துருக்கீங்களா, வீட்டுல இருந்து கிளம்புற நேரத்தை அழுகு பார்த்துருக்கீங்களா, ரசூல்லா நம்மளை விட்டு தூக்கிட்டு போக போறாங்கன்னு சொல்லி அங்கங்க அந்த கடப்பாறை சத்தம் தோண்ட போறாங்கன்னு சொல்லி நினைச்சு நைட்டு புள்ள அழுதுகிட்டு இருந்தோம். ஆனால் ரசூல்லா ஹயாத்தா இப்பொழுது எங்க கண்ணுக்கு கண்ணம் துறக்கா விட்டாலும் அவங்க உடமையாவது பாக்குறோங்கிற சந்தோஷத்திலே இரவு முழுவதும் அழுதோம். கடைசியிலே கடப்பாறை சத்தத்தை கேட்டோம், ஓ என்று எல்லோரும் ஒரே சவுண்டா ஆடும், எல்லாத்துக்கும் ஒரே சவுண்டு, மதீனா முழுவதும் ஒரே சத்தம். வீட்டில் இருந்து ஒரு ஜனாசாவை தூக்கி போகும் பொழுது வீட்டில உள்ள பெண்கள்கிட்ட இருந்து என்ன சத்தம், முடியாத சத்தம் இருக்கிற மாதிரி வீட்டுல இருந்து தூக்கிட்டு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுவான ஒரு இடத்துல வச்சிருக்காங்க போல தெரியுது முதல்ல. அதனால என்ன ரசூலாவுக்கு தொழு நடத்ததுக்காக அதை தூக்கவும் அடக்க போகிறார்கள் என்று பார்த்ததும் எல்லோரும் ஒத்த சத்தத்தில் ஒத்தமாக ஒரு சத்தம் போட்டு அழுதோம். மதீனாவே ஒரு பெரிய அலர்,
அப்புறம் பிலால் வேற வாங்க சொன்னார். வண்ணம் முகமது ரசூலுல்லாஹி சூலத்துல வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு சத்தம், பிலால் அஷ்ஹது முகமது ரசூலுல்லாஹி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஹயாத்தா இல்லையேங்கிற சத்தத்துல எல்லாரும் சேர்ந்து மொத்தமா இனியத்துக்குரியவர்களே சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எனக்கு எந்த சோதனை வந்தாலும் பெருமானாருடைய சோதனை நான் நினைச்சு பார்ப்பேன், எனக்கு அது சோதனையாவே தெரியாது. அதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என் மரணத்தினால் உங்களுக்கு லாபம் தான், நஷ்டம் கிடையாது. எனக்கு நஷ்டம் கிடையாது, என் உம்மத்துக்கு நஷ்டம் கிடையாது. ஏன், எனக்கு சோதனை வந்தா உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தா என் மரணத்தை நினைச்சுப்பாரு, அல்லாஹ் உங்களுக்கு அதை ஈஸியாக்கிறோம். ரசூலுல்லாஹியே போயிட்டாங்களே, இந்த உலகத்துல எவ்வளவு நான் இருக்கும், இது என்ன என்ன பெரிய சோதனை அப்படின்னு நினைச்சு பாருங்க, அல்லாஹ் ஈஸியாக்கி தருவோம். யாருக்கு, இந்த மாதிரி நபி நேசர்களுக்கு தான் ஆகி தருவான். பெருமானாருக்கு மூடு போகக்கூடாது ஜுரவனுக்கு ஆகி தருவான். பெருமானாருக்கு மீளாது நடத்துறது மோசமான கூட்டம் ஜுரவனுக்கு நல்லா ஆகி தருவான். ரசூலுல்லாஹி பக்தர்கள் பாருங்க, ரசூலுல்லாஹி உயிரை கொடுக்கணும் நினைச்சாட்கள் பாருங்க. எல்லா பெண்களுக்கும் நமக்கு நல்ல கணவன் அமையன ஆசை, அதனாலதான் படிச்ச பிள்ளையா இருந்தா படிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும். அப்படித்தானங்க ஃபாத்திமா நாயகி அழுதான், என்னமா அழுகிற ரசூலுல்லாஹ், அழிதல் இல்லாம பர்சனாலிட்டியா இருக்க மாட்டாங்க, உள்ளமா இருப்பாங்க, துந்தியா இருப்பாங்க, அதுதான் குட்டையா இருப்பாங்க, துந்தியா இருப்பாங்க. ஏ அவன் வாப்பாவுக்கே சாப்பாடு கொடுக்க வழி இல்லாதனால அபூ தாலிப்டேன்னு கொண்டு வந்து தான் வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க சல்லா அலி சார். இப்படிப்பட்ட ஒரு ஏழையை எனக்கு பேசி முடிச்சிருக்கீல நாயகமே சொல்லா சொன்னாங்க. பர்சனாலிட்டி இல்ல ஓகே, அது வந்து நீ சொல்ற மாதிரி ஏழை தான், ஆனா மூணு வகையான சிறப்பு இருக்கு. ஒண்ணு என்னுடைய நேசர் சொன்னாங்க, என்னை நேசிக்கக்கூடியவர் முதல்ல நேசிச்சு முதல்ல சுல்லா வழிதான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹும் நானும் தொழுகையே கடமை இல்லை யாருக்கும் போலாது, நானும் ஏழு தான், நாங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுல தொழுது விட்டுருவோம். அந்த அளவுக்கு என்ன முதல்ல இஸ்லாத்தை தழுவி என்ன அர்த்தம், முதல்ல என்ன நேசிச்சவர் அவர்தான், முத முதல்ல நேசிச்சவருக்கு என் பிள்ளைய பரிசா கொடுத்துருக்கேன். ரெண்டாவது என்ன தெரியுமா, அவர் நல்ல குணம் உள்ளவருமா, மோவியா ரலியல்லாஹு அரசியல் தலைவருங்க, ரெண்டு பேருக்கும் அடிதடி தான் நடந்துச்சு, யுத்தம்லாம் நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு ரம்லான் குத்தம் உடனே பெட்ல இருந்து உட்காந்து சாமத்துல உட்காந்து மோவியா எல்லாம் அழுதாங்க. கொஞ்சம் கேட்டா பாக்கிட்டா, நேற்று வரைக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்துச்சு, இன்னைக்கு இந்த அழுதுட்டு இருக்கீங்க, வாயை பொத்து எவ்வளவு பெரிய ஆளுமே அலி ரலியல்லாஹு, எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், ஆனா இந்த சமுதாயம் பெரிய கழிவுமான இழந்துச்சு, சமுதாயம் நல்ல குணம் உள்ள ஒரு மனுஷனை இழந்துட்டுமா, அவங்கள மாதிரி குணம் அந்த குணம் இருக்கிறதுனாலதான் பொண்ணையே கொடுத்தாங்க சல்லா அலி பாத்தீங்களாங்க. அலி ரலியல்லாஹு கொடியை கொடுப்பேன், அவர் என்ன சுமப்பவர், ரசூலுடைய பிரியத்தை சுமப்பவர் சொல்லலையா பாருங்க. தம் பிள்ளைகளை கூட பாத்திமான உடனே சொன்னாங்க, அப்படியே நாயகமே எனக்கு கஷ்டம் நீ பண கஷ்டம் தேவையில்லை, உங்களை நேசிக்கிற மாப்பிள்ளையா. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் பிரியமா இருக்கிறதால மகன் சம்மதிச்சாங்களாங்க, நீங்க பிள்ளைய சம்மதிக்குமா, பெருமானாருடைய பிரியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமயம் பாத்திமா பின் கைஸ்னு ஒரு அம்மா வந்துச்சு, எனக்கு ரெண்டு மாப்பிள்ளை வந்திருக்கு பெண் கேட்டு, நான் எந்த மாப்பிள்ளைக்கு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறது, ஒண்ணு அபூ ஜஹம் இன்னொன்னு முஆவியா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஆவியா வசதி இல்லாதவர், அபூ ஜஹம் எனசி வர கொஞ்சம் கோபமான ஆள், எப்ப மட்டும் அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பார், உனக்கும் வாய் நீளம், ரெண்டு பேருக்கும் சண்டை வர சரி வராது, நான் ஒரு மாப்பிள்ளைய சொல்றேன், என்னுடைய வளர்ப்பு பேரன் உசாமா, அவர் ஒரு நீக்கிரோ பெண்ணுக்கு பிறந்தவங்களுங்க, உம்மாயி மேல ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க தானே, அப்ப அவங்க கருப்பா இருப்பாங்க, அதனால அடிமைக்கு மறந்த ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை அவங்களுக்கு பிறந்தவர், பர்சனாலிட்டி இல்லையேன்னு சொல்லி என் மனசுல வெறுப்பா இருந்துச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன மாப்பிள்ள பிடிக்கல, உசாமா உசாமாவை கல்யாணம் பண்ணுவோம், அங்கேயும் உசாமா உசாமா கல்யாணம் முடியுனாங்க, ஆனா நான் கொண்டு போன மாப்பிள்ளைய ரசூலுல்லாஹ் சொல்லல, என் மனசு பிரியம் இல்லை, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அந்த மாப்பிள்ளையை நாம முடிப்போம், அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான் என்று சம்மதித்தேன். வாழ்க்கையிலே எல்லா பெண்களும் எங்களை பார்த்து பொறாமையப்படுற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டினோம். பெருமானாருக்காக வேண்டி எப்படிப்பட்ட பிரியம், உகையத்துக்கு ஒண்ணு ஷோபா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு பெண்ணு பார்க்க போயிருந்தேன் கல்யாணம் முடிக்க, அந்த வீட்டுல போன உடனே பெண்ணை காட்டல அவங்க, அந்த வாப்பா அம்மாட்ட சொன்னேன் பெண்ணை காட்டுங்க பார்க்கணும், ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் நான் பெண்ணை கல்யாணம் முடிக்க போறேன் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்ன சொல்லி விட்டாங்க, அப்படியா அந்த வீட்டுல பெண்ணை பார்த்துக்கோ, பெயின்னஹு அஹரா அய்யு உதாம பைனக்குமா, நீ பெண்ணை பார்த்தா அந்த நீ கல்யாணம் முடிச்சுட்டு அவனுக்கு பாசத்தை அதிகமாக்குறதுக்கு இந்த பார்வையே ஒரு காரணமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க போறேன், உங்க வாப்பா அம்மா மேலையும் கீழே பார்த்தாங்க, இவரு என்ன பொண்ணை பார்க்கணும், உருதுக்காரன் இந்த வேலூர் பகுதியெல்லாம் பெண்ணை சீக்கிரம் காட்ட விட மாட்டாங்க, அப்படிதான் இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் உடனே அந்த அம்மா வீட்டுல இருந்து சொல்லிச்சான், பெண்ணு சொல்லிச்சான், நீங்க பாருங்க ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு ஹதீஸ சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னதுனால ரசூலுக்காக என் முகத்தை காட்டுறேன், ஏன்னா பெண்ணை பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, என்ன அதுக்காக காட்டுறேன்,
அதனால என்னுடைய முகத்தை அவங்களுக்கு இந்த இரு கிடுக்கில வச்சு அந்த அம்மா காட்டுச்சு பாத்தீங்களாங்க. சில அம்மாவுக்கு சில அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கா உயிரை பாருங்க, சொந்த ஊரை விட்டுட்டு போறது புதுசா ஒரு ஊரில் புரியறது எவ்வளவு பெரிய விஷயம். ரசூலுல்லாஹ்வுக்கா உம்மு ஷரீக் அம்மா தனியாக ஒரு பொம்பளையை தனியா நம்ம அஜி கணக்கதே பயப்படுவோம், தனியா பிளேட் ஏற்றி விடுறதே நம்ம பயப்படுவோம் அப்படித்தானங்க. ஆனா உம்மு ஷரீக் அம்மா யமன்ல இருந்து தனியாக கிளம்பும் பொழுது ஒரு யூத நான் கூட வர்றவனுக்கு துணைக்குன்னா சரின்னு தயாரானாங்க. உம்மு ஷரீக் அம்மா யமன்ல இருந்து தௌசி குடும்பத்தை சார்ந்தவங்க, அபூ ஹுரைரா குடும்பம் வர்ற வழியில அந்த சொன்னா என்கிட்ட தண்ணி எடுத்தேன் தண்ணி எல்லாம் நீ எடுத்துக்கிறாதான்னு சொன்னான். இடையில வர்ற வழியில தங்கி இருக்கும் போது தண்ணி தகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து போனா தண்ணி தாப்பான தண்ணி தரமாட்டேன் நீ யூத பெண்ணாக மாறுன்னு சொன்னான். கொடுக்கு பாருங்க, இவன் தான் தண்ணி எடுக்க வேண்டாம் என் கூட வா நான் தண்ணி எங்கிட்ட இருக்குன்னு சொன்னான். அல்லாமி சத்தியமாக எனக்கு நான் வல்லாஹில் ஆத்தான் நான் என்ன செய்ய மாட்டேன், இஸ்லாத்தை தழுவுற பிறகு என் ரசூலை விட்டு நான் என்னுடைய கொள்கையை மாற்றவே மாட்டேன், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நைட்டு தூங்கிட்டாங்க. அல்லாஹ் வானத்தில் இருந்து ஒரு வெள்ள கயிறில் தேனை விட சுவையான பாலை விட வெண்மையான தண்ணீரை எனக்கு தந்தான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க. காலையில் அவன்ட்டே சொன்னான் எனக்கு அல்லாஹ் தண்ணி தந்தான். என்ன தந்தான் அல்லாஹ் தண்ணி தான், பார்த்த உடம்பெல்லாம் நனைஞ்சிருந்துச்சு வாகனமெல்லாம் ஈரமாயிருச்சு. இதை செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே பரவாயில்லையே விசேஷமான ஆளாக இருக்கி உடனே கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அரசுல்லா எனக்கு உங்களுக்கு பொருத்தமான பொண்ணா எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொல்ற மாப்பிள்ளைக்கு நான் தலை கேட்டேன். உங்களுக்கு பொருத்தமான ஜோடியா எனக்கு நான் என்ன செய்யல, உங்களுக்கு நபிக்கு தகுதியான ஆள் நான் இல்லை, ஆனா உனக்கு சரி என் கல்யாண உரிமையை உங்களுக்கு தர நீங்க பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கா பிரியத்தை காட்டி உயிரை கொடுக்க நினைச்சவங்க எத்தனை பேருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கா யுத்த காலத்துக்கு போனாங்க எத்தனையோ பேர், ஆனாலும் நீயத்துப்படி அல்ல அந்த பாக்கியத்தை கொடுத்தான், உயிரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா உயிர் போகல, ஆனால் அல்ல என்ன அந்த பாக்கியம் கொடுத்தான். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வந்தார், ஏதாவது புதிய தகவல் இருக்கா நான் வெளியூருக்கு போறேன் உங்க அதிசயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார். தஃபாவா குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்க இந்த பேர்ல அந்த வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கு, இந்த பொம்பளையை பத்தி ஒரு தகவல் சொல்றேன் கேளுங்க. இந்த அம்மாவை போருக்கு நான் அனுப்பி வச்சேன், போருக்கு அந்த காயம் விட்டவங்களுக்கு பணிவிடை செய்ய அனுப்பி வச்சேன், ஆனா அந்த அம்மா போகும்போது வீட்டுல ஒரு பேட்டு திரும்ப வந்துச்சு, வீட்டில் பார்த்தா ஆடையும் காணும் ராடுப்பாங்க ராடு அந்த ராட்டையும் காணும் மூணு திரிக்கிற ராட்டையும் காணும். உடனே அல்லாட்ட ஒரு துவா செய்யுச்சு, யாருலா போறதுக்கு போனால் வீட்டு சாமானுக்கு நீ பொறுப்புன்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் போயிட்டு வந்து பார்த்தா என் ஆட்டையும் காணும் ராட்டையும் காணும் நீ தந்தாகணும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சு. காலையில் முடிச்சு பார்த்தா வீட்டில் ரெண்டு ஆடு ராட்டு ரெண்டு ஆடு போனது இருக்குது எக்ஸ்ட்ரா ஒன்றாவும் இருக்குது. இது ஒரு புதிய தகவல், சந்தேகம் இருந்தா நீ கேட்டு தெளிவுபட்டுக்கோங்க. அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு பவர், நீ பாருங்க பெண்களுக்கே மரியாதை இல்லா இருந்த காலம், பெண்கள் சொல்லுக்கு மதிப்பு இல்லை, ஆனால் அந்த பெண்களை கூட அல்லாஹ்வுடைய அரசு வரைக்கும் அந்த சொல்லுக்கு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர் ரசூலுல்லாஹ் கொடுக்க இல்லையா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு ஒரு வாலிபர் அன்சாரிகள்ல ஒரு ஒரு வைரஸ் காய்ச்சல் இறந்தார், அந்த அந்த வைரஸ் காய்ச்சல் இறந்த வைரஸ் காய்ச்சல் இறந்த அந்த வாலிபருக்கு ஒரு வயசான தாய், அந்த வயசான தாய்கிட்ட அனுசில்லான்னு சொன்னாங்க, எங்க அன்சாரி குடும்பம் தான் உங்க கணவன் உங்க மகன் இறந்து போயிட்டாரு பொறுமையா இருந்து, அப்படியா என் மகன் போயிட்டாரா யாழ்லா அல்லாஹ்மினியா. அந்த அம்மா தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை புரிஞ்சுக்கிட்டு யாழ்லா அல்லாஹ்மினியா இஸ்லாம் அஸ்லம் தூ நான் முஸ்லீம் ஆயிருக்கேன், வஹாஜர்த்து மதீனாவுக்கு இஜ்ரத்து பண்ணி வந்திருக்கேன், எதுக்கு தெரியுமா என் வாழ்க்கையில இன்பம் துன்பத்துல நீ உதவி செய்யணும்னு தான் வந்திருக்கிற. இப்படிப்பட்ட துணை என் இஜ்ரத்து செய்த நோக்கமே, மதீனாவுக்கு ரசூல்லாவுக்கு பின்னா நோக்கம் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில வந்து நல்லதே நடக்கணும், துன்பம் நடக்கக்கூடாது, எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கும் துணையா இருக்குன்னு வச்சுதான் வந்தேன். ஆனா இப்படி ஒரு சோதனையும் வாழ வேண்டிய பையனே இறந்துட்டாரு. ஆனால் சொல்றேன் பலா தகமில் அலையாதிகள் முசீபம், இந்த சோதனை எனக்கு தாங்க நீ வைக்கக்கூடாது, என் பிள்ளையை நீ அயாதாக்கணும் என்று அந்த அம்மா அழுத்தமாக கேட்டது. அவர் எழுந்து உட்கார்ந்தா இங்க கூட இருந்து சாப்பிட்டா, அதுக்கு பிறகு அவங்க அம்மாலாம் இறந்த பிறகுதான் அவர் என்ன செய்தார் இறந்தாரு. சஹாபாக்களுடைய வரலாறையும் பார்க்கணும் பாத்தீங்களா. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை வயசுக்கே வரல, உமையா ஹைபர் போருக்கு போகும்போது நானும் வரட்டா நாயகமே பின்னால் ஏறிக்கணும்னு சொன்னான். போற வழியில அந்த அம்மா வயசுக்கு வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டான சுத்தங்களை பண்ண சொன்னாங்க, வெற்றி பெற்ற பிறகு வைரமாலை ஏற்பட்டான், எல்லா பிள்ளைகளுக்கும் நகை போட்டா சிரிப்பா இருக்குமா என்னங்க. அந்த அம்மா சொல்லுது, கடைசி வரைக்கும் மூத்து வரைக்கும் இதை நான் கழுத்தா சம்மதிக்க மாட்டேன், ஜனாசாவை அடக்கும் போது கூட சொல்லிச்சான் ரசூலுல்லாஹ் எனக்கு சின்ன வயசுல போட்ட மாலை என் கபூர்லையும் இந்த மாலையோடு தான் நீங்க இதை அடக்கணும். எப்படிப்பட்ட பக்தி பார்த்தீங்களா, இந்த உலகத்திலே இதே மாதிரி ஒரு பாக்கியமான பிள்ளைகளை சின்னிலாம் அம்மா கண்ணு தெரியாம ஆச்சு திடீர்னு, சில பேருக்கு அப்படி ஏர்போர்ட்டு போகுது, சில பேர்
என்ன சொன்னான் அரபு நாட்டுக்காரன், சின்னியா உன்னை கண்ணை கூடாக்குறது என்ன தெரியுமா, நீ தெய்வங்களை விட்டுட்டு முகமதுடைய ரப்பிட்ட போனியா என்ன, அந்த லாத்து உஸ்ஸா கடவுள் தான் உன்னை ஆக்கிடுச்சு போங்கப்பா. என்ன லாத்து உஸ்ஸா கடவுள் ஆக்கிட்டுன்னு சொல்ற, அல்லாஹ் வீட்டுடைய நாட்டைப்படி இன்பம் துன்பம் நடக்கும், சத்தியமா சொல்றேன், நீ சொல்றது உண்மையா இருக்காது, அல்லாஹ் ஒத்தால எனக்கு கண்டிப்பா பார்வை தருவான். பாருங்க கஷ்டத்துல கூட பெருமானாருடைய நேசத்தை அவங்க என்ன செய்யல, சபலம் வரல, சந்தேகம் வரல, இந்த துன்பம் வந்தா கண்டிப்பா நமக்கு பாக்கியம். பாருங்களா உம்மு அம்மாரா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய ஹுதைபியா உம்ராவுக்கு வரும் பொழுது மொட்டை அடிச்சான், மொட்டை அடிச்ச நேரத்துல சஹாபாக்களும் ஓடினாங்க, சஹாபிய பெண்மணிகளும் ஓடினாங்க, அதுல ஒரு அஞ்சு கொத்து முடியை எடுத்தேன், அந்த முடியை வீட்டிலே வைத்து நான் மருத்துவம் செய்தேன் சொல்றான். அஸ்மா நாயகி சொல்வார்கள், குன்னா உன்னோட பயனுடைய நிறைவுக்கு வந்துட்டேன், எங்க வீட்டிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பா இருந்தது சொல்லுவாங்க, சேலை எடுக்கிறது ஒத்துமை இருக்கும், சகோதரிகள் அக்கா தங்கச்சி ஒன்னா சேலை எடுப்பாங்க, அக்கா தங்கச்சி ஒரேமா நகை எடுப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சில சஹாபிய பெண்கள்ல நபி நேசத்திலே சஹாபிகள் கூட்டணியா இருந்தாங்க, சில சகோதரிகள் சுல்லா சொல்லுவாங்க ஈமானிய கூட்டணியும் மூணு சகோதரியும் சொல்லுவாங்க சுல்லா. ஒண்ணு அஸ்மா பின்து உமைஸ், மைமூனா அம்மா, இவங்க எல்லாம் ஈமானிய கூட்டணி. நீ பாருங்க ரசூல்ல சின்ன வயசுல பாருங்க, இந்த கல்யாணம் முடிக்கும் போது மாப்பிள்ள பால் கொடுப்பாங்க, சில பொண்ணு கொடுத்து மாப்பிள்ளை கொடுப்பாங்க, இதெல்லாம் ரசூல்லாவுடைய காலத்துலயே. ஆயிஷா அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் தான் மாப்பிள்ள பால் என்ன செய்யறேன் கொடுத்த, யாரு ரசூல்லாவுக்கு மாப்பிள்ள பால் கொடுத்துட்டு ஆயிஷா, நான் ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்தேன், கொடுத்துட்டு சொன்னேன் நாயகமே நீங்க வாய் வச்சு தாங்கோ நான் வாய் வைக்கணும். எப்படிப்பட்ட பக்தி பாருங்க அஸ்மா பின்த் உமைஸ். இதே மாதிரி வாழ்க்கையிலே எத்தனை விஷயங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட வந்து சொல்லுச்சு, யா ரசூல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் வந்துச்சு, நீங்க சாப்பிட்ட மிச்ச சாப்பாடு எடுத்துட்டாங்க, எடுத்து கொடுத்தாங்க, வாயில போட்டு எடுத்துட்டாங்க, உங்க வாயில இருந்து எடுத்து போட்டாதான் நான் சாப்பிடுவேன். ஆனா அது வரைக்கும் அந்த அம்மாவை வெக்கம் இல்லாம அடுத்த அவங்கள்கிட்ட சத்தமா பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு போஷா இல்லாமல் இருந்த பெண்மணி ரசூல்லா வாயில இருந்து எடுத்து போட்டாங்க, அது எடுத்து வாயில போட்டியது பயத்துல போன உடனே, ஒரு டேப்லெட் போன உடனே நமக்கு தலைவலி நிக்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு அந்த பறக்கத்தான சாப்பாடு போனதும் அதுவரையும் சத்தம் போட்ட அந்த அம்மா யார்ட்டையும் பேசாத அளவுக்கு ஒரு கூச்சம் உள்ள பிள்ளையாக, ஒரு வெக்கம் இல்லாத பிள்ளையாக எல்லாத்துக்கும் மத்தியில் அந்த பெண் ஆனது என்று பார்க்கிற பொழுது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் பெண்கள் பாத்திமானாகி சொல்வார்கள். ரசூல்லாவுடைய மகள் பாத்திமான வாப்பா நீங்க போயிட்டீங்களே, அழுதாங்க பாபா போயிட்டீங்களே, வாக்கர்பா யாபத்தா நாயகமே போயிட்டீங்களே, ரப்புக்கு பதில் கொடுத்துட்டீங்களே, சொர்க்கத்தில் ஜன்னத்துக்கு சொல்லி அடக்கம் ஆயிட்டீங்களே, எவ்வளவு அழுதாங்க பச்சைமான சொல்லுவாங்க, எனக்கு ஏற்பட்ட சோதனை, எங்க வாப்பாவுடைய உபாதத்தினால் ஏற்பட்ட சோதனை, இந்த சோதனை லவ் சுப்பத் சொல்லுவாங்க, எனக்கு எங்க வாப்பாவினால் ஏற்பட்ட சோதனையை லவ் சுப்பத் அல்லல் ஐயாம், நாட்களில் மீது இறக்கியிருந்தாலே அதெல்லாம் இருட்டாக மாறிடும், பகலில் இறக்கியிருந்தால் அந்த பகல் எல்லாம் இரவாக மாறி இருக்கும். எப்படிப்பட்ட விஷயம், தங்க பெருசா ஒரு வைர மாலை போட்டிருந்தாங்க, அழில் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு உடனே சொன்னாங்க ரசூல்லா என்னமா போட்டிருக்க, இதெல்லாம் வந்து நரகத்தினுடைய ஒரு மாலமா, ஒரு நபியுடைய மக காலத்துல நரக மாலை கிடக்குதுன்னு யாராவது சொன்னா உனக்கு சந்தோஷமா, ஆரம்ப காலத்துல கூடாதுன்னு வந்து வெளியதான் போகணும், உடனே கலத்தி ஒரு ஆட்ட காசை கொடுக்க போய் அடிமையை வாங்கி விட்டு விடுதலை பண்ணேன் பாத்தீங்களா. இந்த மாதிரி நகை பெருசு இல்ல, என் பெருமானாதான் எங்களுக்கு பெருசு, ஒரு பெண்மணி கால ரெண்டு காப்பு போட்டுச்சு, இது நரக காப்பமா கழுத்து வீசிச்சு, இந்த சூழ்நிலாவுக்கு பிறகு எங்களுக்கு காப்பு பெருசு இல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகப்பத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும், கண்ணியத்துக்குரியவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எப்படி பக்தர்களாக பிரியர்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரிகள், அந்த பிரியத்தின் மூலமா நன்மை இல்லை, பிரியத்தின் மூலமாகத்தான் உயர்ந்த உதவியை பெற்றார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் நபி தேசம் உள்ள நம்முடைய குடும்ப பெண்களை நபி தேசம் உள்ள குடும்ப பெண்களாக, நம்முடைய பிள்ளைகளை நபி நேசம் உள்ள குடும்ப பொம்பளை பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழ் பாடல்களை எப்படி அன்சாரி பெண்களும் அன்சாரிகளுடைய பிள்ளைகளும் அந்த மூலதன் மூலமாக புகழ் பாடியது போல நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி புகழ் பாடும் பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக நம் பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கி வரும் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.